செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்மா வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திருமதி எல் இந்துமதி அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாறு அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம்மா வாழ்க வளமுடன் நீங்க ஆரம்பிக்கலாம் குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் விநாயகர் துதி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா நால்வத் துதி பூழி ஏற்கோன் விழித்த புகழ் கழல் போற்றி நடி போற்றி வாழி போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தால் போற்றி இன்னைக்கு பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துல சிவபெருமானுக்கு பணி செஞ்சிட்டு இருக்காரு என்ன பணி செய்யறாரு என்ன தொண்டு செய்யறாரு அப்படின்னா வர அடியார்களுக்கு எல்லாத்துக்கும் திருநீர் கொடுக்குற பணி செஞ்சிட்டு இருக்காரு அவரு ஒரு நாள் பூ பறிக்கிறதுக்காக ந நந்தவனத்துக்கு போறாரு அங்க உமாதேவியாருடைய பனி பெண்களான அனிந்ததை கமலினின்னு ரெண்டு பேரும் பூ பறிச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்களை பார்த்த உடனே சுந்தரருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அந்த பொண்ணுகளும் சுந்தரரை பாக்குறாங்க அவங்களுக்கும் சுந்தரர் ரொம்ப பிடிச்சு போயிடுது ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஒன்னே அந்த பொண்ணுங்க இதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வேலையை பார்த்துட்டு பூ பிரிச்சுட்டு உமாதேவிர்ட்டே போயிடுறாங்க சுந்தரரும் பூ பிரிச்சுட்டு சிவபெருமான்கிட்ட போகும்போது சிவபெருமான் அங்க நந்தவனத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அதுக்கான இடம் எல்லாம் எங்க இல்ல வேணும்னா நீங்க பூலோகத்துல போய் பிறந்து அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே சுந்தரருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது இறைவா ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டேன் அதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு ஆனா சிவபெருமான் வந்து உங்களால ஆக வேண்டிய காரியம் அங்க நிறைய இருக்கு அதனால நீங்க பூலோகத்துக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு புடிவாதமா சொல்றதுனால சுந்தரால மறுக்க முடியல அதனால சிவபெருமான்கிட்ட இறைவா பூலோக வாழ்க்கை அதாவது மானிட வாழ்க்கை மாயை நிறைந்த வாழ்க்கை அதுல சிக்கி என்ன தெச மாறி போகாம நீங்களே என்னை தக்க தருணத்துல வந்து தடுத்து ஆட்கொள்ளணும்னு கேட்டுக்கிறாங்க சிவபெருமானும் சரின்னு சொன்னதுனால சுந்தரர் திருமணப்பாடி அப்படின்ற ஒரு நாட்டுல திருநாவலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஆதி சைவ அந்தனர் குலத்துல சடையனா இருக்கும் இசைஞானியா இருக்கும் மகனா பிறக்குறாங்க குழந்தை அழகுன்னு அழகு அவ்வளோ அழகு சுந்தர பேருக்கேத்த மாதிரி அவ்வளோ அழகா பிறந்திருக்கு அவங்க அப்பாவும் அவங்களுடைய தாத்தா பேரான நம்பி ஆரூரன் அப்படின்ற அந்த பேரை வச்சு வளர்த்துட்டு வர்றாரு இப்ப நம்பி ஆரோருக்கு ஒரு வயசு இருக்கும் வீட்டுக்கு உட் அழகா தேர் ஒன்னு ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து அந்த நாட்டு ராஜாவான நரசிங்க முனியர் அந்த வழியா வராரு அவரு அந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுது சரி இந்த குழந்தைய நம்ம அரண்மனையில ராஜகுமாரனா வளர்த்தா எப்படி இருக்கும் எதுக்கு அவங்க அப்பாட்ட போயி குழந்தைய தத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பியார் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட குழந்தைய தத்து கேக்கும் போது அவங்களும் சரின்னு சொல்லி தத்து கொடுத்தர்றாங்க குழந்தைய தூக்கிட்டு அரண்மனைக்கு வந்து ராஜகுமாரனா வளர்த்தாலும் ஆதி செய்வ அந்தனர் குலத்து மரபுபடி என்னென்ன சடங்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க தக்க தருணத்துல பூநூல் சாத்துறாங்க ராஜகுமாரன் எல்லாம் அதனால எல்லா கலையும் கத்துக் கொடுக்குறாங்க இவரும் எல்லா கலையும் கத்துக்கிட்டாரு இவருக்கு திருமண பருவமும் வந்துடுச்சு அப்ப நம்பியார் ஏத்த பொண்ணா பாக்கணும் அப்படின்னு பொண்ணு தேர்றாங்க ஆதி செய்வ அந்தனர் குலத்து பொண்ணாதான் அப்படின்னு தேர்றாங்க அப்ப அவருக்கு வந்து நரசிங்கமணியாருக்கு வந்து பக்கத்து ஊரான புத்தூர்ல சடங்கவி சிவாச்சாரியருடைய பொண்ணு வந்து நம்பியார் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு ஆள் விட்டு அனுப்பி பொண்ணு கேட்டு வர சொல்றாங்க அப்புறம் இங்க இருந்து போன ஆளும் சடங்கவி சிவாச்சாரிய பார்த்து நம்பியார் அழகு அறிவு திறமை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பொண்ணு கேக்கும்போது சடங்கவி சிவாச்சாரியரும் பொண்ணு சரி நான் குடுக்குறேன்னு சொன்னதுதான் ஒரே சந்தோஷம் எல்லாரும் போயி அஹ் நரசிங்கமனியர்கிட்ட சொல்லி உம் சீக்கிரமே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க வெகு விமர்சையா நடக்க ஏற்பாடாகுது திருமணம் ஆஹ் திருமணத்துக்கு முதல் நாள் அங்க புத்தூர்ல இருந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போறாங்க அப்பெல்லாம் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் பொண்ணு வீட்டுலதான் கல்யாணம் பண்ணுவாங்க அதுதான் அப்ப பழக்கம் அதனால புத்தூர்ல இருந்து வந்து இங்க ஹம் நம்ம நம்பியார் ஒரு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போறாங்க புத்தூருக்கு போன உடனே அங்க புத்தூர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நம்பியார் ஊர்ல மயங்கி இவ்வளவு அழகா இருக்காரு சடங்கவி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகுது அந்த பொண்ணு ரொம்ப குடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னு எல்லாம் அப்படி பாக்குறாங்களாம் நம்பியார் அவர் அவ்வளவு அழகா இருந்தாராம் அப்புறம் முதல் நாள் செய்ய வேண்டிய அந்த திருமண சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில பொண்ணு மாப்பிள்ளையும் மனவரையில வந்து உக்காந்துகிட்டாங்க கல்யாணம் நடக்க வேண்டியதுதான் பாக்கி அந்த நேரமா பார்த்து சிவபெருமான் ஒரு வயதான அந்தனர் மாதிரி ஒரு மாதிரி கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வராங்க அவரை உடனே நம்பியார் ஒருவர் வந்து அஹ் வரவேற்கிறாரு வாங்க வாங்க நீங்க என் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் வாங்க உட்காருங்க அப்படின்னு முன்னாடி சீட்டுல உட்கார சொல்றாங்க சேர்ல அப்ப வயதான அந்த அந்தனரா அந்த சிவபிரமணியன் என்ன சொல்றாங்கன்னா அப்பா உன் கல்யாணத்தெல்லாம் நான் பார்க்க வரலப்பா இந்த ஊர்ல எனக்கு ஒரு வழக்கு இருக்கு அதை தீர்த்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப என்ன நம்பி அவர் அப்படிங்களா இந்த ஊர்ல ஒரு வழக்கு இருக்கா சரி நீங்க கவலைப்படாதீங்க என் கல்யாணம் முடியட்டும் நானே என்ன ஏதுன்னு கேட்டு அந்த வழக்க தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வயதான அந்தனர் சொல்றாரு நீ தீர்த்து வைக்க போறியா வழக்கே ஓ மேலதான் இதுல நீ எங்க இருந்து தீ துவைக்க போற அப்படின்னு சொன்ன உடனே நம்பி அருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது வழக்கு ஏன் மேலையா என்ன வழக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்ப அந்த வயதான அந்தனர் சொல்றாரு உங்க தாத்தா இருக்காருல்ல நம்பி அருரர் அவரு அவரோட சந்ததியே எனக்கு அடிமைன்னு ஒரு அடிமலை பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ என்னோட அடிமை என்னோட அடிமை என்ன கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் வழக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்பியாரூருக்கு அப்படியே ரொம்ப ஒரே கஷ்டமாயிடுச்சு கோபம் வந்துடுச்சு நீங்க என்ன பித்தனா எந்த ஊர்ல ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையா இருக்கிறது இங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப என்னமா புதுசா வந்து நீங்க வந்து கதை சுட்டு கதை விட்டுட்டு இருக்கீங்க இதுக்கு எங்க தாத்தா உங்களுக்கு இது மாதிரி எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா அதுக்கு அந்த ஆதாரம் இருக்குதா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்கறாரு கேட்ட உடனே ஏன் எங்ககிட்ட இருக்குது ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடுப்புல வச்சிருந்த அந்த ஓலை எடுத்து நீட்டுறாரு அப்ப நம்பியார் எங்க கொடுங்க அதை நான் படிச்சு பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த வயதான அந்த என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதெல்லாம் அவங்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது இது இதெல்லாம் அந்த ஊர் பெரியவங்க கிட்ட நான் கொடுக்கும் போது அத அவங்க படிச்சு பார்த்துட்டு நீ என்னோட அடிமைன்னு சொல்லுவாங்க பாரு அப்ப எனக்கு அடிமை வேலை செய்யற தகுதி தான் உனக்கு இருக்குது இதெல்லாம் நீ படிக்கிற தகுதி எல்லாம் உனக்கு இல்லைன்னு சொன்னேன் நம்பியார் ரொம்ப கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது போய் புடுங்க போறாரு அந்த வயதான அந்தனர் அதை எடுத்துட்டு முன்னாடி ஓடுறாரு இவர் பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி போய் பிடுங்கிக்கிறாரு அந்த ஓலைய புடுங்கிய படிச்சு பார்த்துட்டு கிழிச்சும் போட்டுறாரு அப்ப அந்த வயதான அந்தனர் சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து எனக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த ஊர்ல நியாயம் கிடைக்காதுன்னு ஒரு வயசான எண்ண இப்படி துரத்திக்கிட்டு வந்து என் கையில இருக்கிற அந்த ஆதாரத்தை புடுங்கி கிழிச்சு போடுறாங்க அத பார்த்து இத்தனை பேரும் நீங்க சும்மா இருக்கிறீங்க ஏன் எனக்கு எப்படி இந்த ஊர்ல எனக்கு வந்து நியாயம் கிடைக்கும் ஊரு பக்கத்துல இருக்கிற திருவண்ணூர் தான் அங்க நடுநிலைமையோட தீர்ப்பு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அங்க போய் நான் வந்து இந்த வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வயதான அந்தனர் அப்ப நம்பியாருறோம் சரி சரி நீங்க எங்க வேணாலும் போங்க நானும் வரேன் எந்த ஊர்ல ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமனு தீர்ப்பு சொல்றாங்கன்னு நானும் வந்து பாக்குறேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அந்த வயதான அந்தனர் பின்னாடியே போறாரு அங்க திருவண்ணைநல்லூருக்கு திருவண்ணைநல்லூருக்கு போயிட்டாங்க அப்புறம் அங்க வழக்கு மன்றத்துல அந்த வழக்க கூட்டுறாரு அந்த வயதான அந்தனர் அப்ப அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் வந்துட்டு என்ன வழக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த வயதான அந்த அந்தனர் சொல்றாரு இங்க நிக்கிறாருங்களே நம்பியாரு இவருடைய தாத்தா அவங்க சந்ததியே எனக்கு அடிமைன்னு ஒரு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இவரு ஏன் அடிமை ஏன் அடிமை என்ன கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் வழக்கு நீங்கதான் விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் அப்படின்னு அந்த வயதான அந்த சொல்றாங்க அப்ப அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் கேக்குறாங்க சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்களே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு முன்ன ஒரு ஆதாரத்தை எடுத்து கையில வச்சிருக்கும் போதே புடுங்கி கீழ்ச்சி போட்டாங்க அதோ நிக்கிறாரு நம்பியார் அவரு இப்ப இருக்கிற ஆதாரத்தையும் உங்ககிட்ட எடுத்து காட்டினா அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் கேக்கும்போது அப்ப அந்த ஊர் பெரியவங்க எல்லாமே இல்ல இல்ல இதுக்கு எந்த ஆபத்தும் வராது நாங்க பொறுப்பு நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு உடனே அவர் இடுப்புல வச்சிருக்கிற இன்னொரு வலையை எடுத்து இந்த ஓலைதான் மூல ஓலை இந்த ஓலையில இருந்து பார்த்து எழுதுன நகல் ஓலைதான் அங்க அவர் கிழிச்சு போட்ட ஓலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூல ஓலைய அந்த ஊர் பெரியவங்க கிட்ட குடுக்குறாங்க அப்ப அந்த ஊர் பெரியவங்க வந்து நம்பியாரருடைய தாத்தா கையெழுத்து மாதிரி இப்ப எடுத்துட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாங்க அங்க போய் அவங்களும் வந்து தா நம்பியார் தா தாத்தா எழுதி வச்சு அந்த கையெழுத்து மாதிரியும் எடுத்துட்டு வந்து அந்த ஊர் பெரியவங்க கிட்ட கொடுக்குறாங்க இப்ப ரெண்டு க கையெழுத்து ஒன்னா அந்த ஓலையில் இருக்கிற கையெழுத்தும் அவங்க எடுத்துட்டு வந்த கையெழுத்து ஒன்னா இருக்கா அப்படின்னு சரி போது ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கு அதனால அந்த ஊர் பெரியவங்க வந்து இந்த நம்பியாரூரர் வயதான அந்தனர் இருக்கு அடிமனு தீர்ப்பு சொல்லிடுறாங்க தீர்ப்பு சொல்லிட்டு அப்புறம் தான் கேக்குறாங்க அம்மா நீங்க இந்த ஊருன்னு சொன்னீங்களாமே ஏன்னா இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லையே உங்க வீடு எங்க இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க அப்பதான் அந்த வயதான அந்தனர் அந்தனா அந்த சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா என்ன உங்களுக்கு தெரியாதா என் வீடு எங்க இருக்குன்னு கூட தெரியாதா இவ்வளவு நாள் என்ன பாத்ததே இல்லையா அப்படியா சரி வாங்க எல்லாரும் என் கூட வாங்க என் வீடு எங்க இருக்குன்னு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்கள நம்பியார் ஒரு எல்லாத்தையும் கூட்டிட்டு முன்னாடி போறாரு பின்னாடி நம்பியார் ஒருவர் போறாரு அதுக்கு பின்னாடி ஊர் பெரியவங்க எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க அவர் வாக்குல நேரா திருவண்ணூர் சிவன் கோயிலுக்குள்ள போறாரு அந்த வயதான அந்தனர் அப்பா ஊர் பெரியவங்க எல்லாமே என்னப்பா இது இவங்க வந்து என்ப ஊட காட்டுறன்னு சொல்லிட்டு இப்படி கோயிலுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியவே நின்னு எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க ஆனா நம்பி அருவரை மட்டும் கோயிலுக்குள்ள போய் தேர்றாரு அந்த பெரியவரை ஐயா பெரியவரே இங்க ஊடுக்கு கூட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு இப்படி இங்க வந்து மறைஞ்சுக்கிட்டீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னு அப்படியே கோயில் ஃபுல்லா சுத்தி தேடிட்டே வராரு அப்ப கருவறையில அசரீரியா ஒரு குரல் கேக்குது நம்பியாரூரா நான் தான் உன்னை தடுத்து ஆட்கொண்டேன் அப்படின்னு அப்புறம் அப்படியே அஹ் அம்மியார் இருக்க அப்படியே மனசு ஒரே மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு அறிவா நீங்களே வா நீங்க வந்தா எனக்கு யாருன்னு தெரியல அவ்வளோ நம்ம அறிவில்லாதவ அறிவில்லாதவனா இருக்கிறனே அப்படின்னு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு முதிய சிவபெருமான் சொல்றாரு கைலாயத்துல நடந்தது எல்லாம் மாதிரி கைலாயத்துல நடந்தது நீதான் வந்து என்ன ஆஹ் த தசை மாறி போகாம தடுத்து ஆட்கொள்ள சொன்னீங்க சரியான நேரத்துல அதனாலதான் இப்ப வந்து நான் உங்களை தடுத்து ஆட்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கைலாயத்துல நடந்தது எல்லாம் இப்ப நம்பியாரூர் இருக்கு சிவபெருமான் அசிரியா சொல்றாரு இது கேட்ட உடனே நம்பியாரூர் இருக்கு அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அப்ப சிவபெருமான் திருப்பியும் நீ இதுக்கேக்கலாம் கவலைப்படாத எனக்கு பிடிச்ச அர்ச்சனையில பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் என்னை போற்றி பாட்டு பாடு அப்படின்னு சிவபெருமான் கேக்கும்போது நம்பியாரூரர் நீங்க நேரே வந்தே உங்களை யாருன்னு என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ அறிவில்லாதவனா இருக்கிறேன் நானு நான் எப்படி உங்களை போற்றி பாட்டு பாட முடியும் நீங்களே எனக்கு வந்து அதுக்கும் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறாரு அப்ப சிவபெருமான் வந்து என்ன மொத முத பித்தான் தானே திட்டுனேன் அதனால பித்தானே அடி எடுத்து பாடு அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே அப்ப பெருமானே அருளாளா அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு இந்த பாட்டை கேட்ட உடனே சிவபெருமான் அப்படியே திருப்பியும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பாட்டு பாடுற வழக்கு மன்றத்துல என்கிட்ட நீ வன்மையா சண்டை பிடிச்சதுனால உன்னை எல்லாருமே வன் தொண்டன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல நான் வந்து உன்னை எந்த கோலத்துல தடுத்து ஆட்கொண்டேனோ அதாவது ராஜா கோலத்துல அப்படியே தானே வந்து கூப்பிட்டுட்டு வந்தாரு அதனால அதே ஒரே தான் நீ எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டுக்கிறாரு அதனாலதான் சுந்தரர் மட்டும் ராஜா அலங்கரத்தோட இருப்பாரு மத்த அடியார்கள் எல்லாருமே எளிமையா இருப்பாங்க அப்புறம் ராஜா கேட்டு ராஜா அலங்காரத்துல இருக்கணும்னு சிவபெருமான் சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த அசரீதியா வந்த அந்த குரல் மறைஞ்சிடுது சிவபெருமான வணங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இறைவனை வணங்கிட்டு அங்கேயே இருக்கிறாரு நம்பியாரூர திருவண்ணை நல்லூர்ல இப்ப சடங்கவி சிவாச்சாரருடைய பொண்ணு வந்து நான் எப்ப நம்பியார் என்னுடைய கணவனா நினைச்சு மனமேடையில போய் உக்காந்தனும் இதுக்கப்புறம் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் நினைச்சு த தியானம் தவம் அது மாதிரி எல்லாம் இருந்துட்டு சீக்கிரமே சிவபெருமானுடைய திருவடி நல்லா அடைஞ்சிடுறாங்க அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு நம்பியார் உரரும் இங்க நல்லூர்ல இருந்துட்டு அப்புறம் திருநா திருநாவலூருக்கு போயிட்டு அப்புறம் அங்க போய் இறைவனை கும்பிட்டுட்டு அப்புறம் அவருக்கு வந்து சிதம்பரம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது சரி நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழி போய் அங்க இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போற வழியில இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிட்டே போகும்போது உம் அங்க வந்து உம் திரு திருவதிக வீரட்டானம் வந்து வருது அந்த திருவதிக வீரட்டானம் வந்து திருநாவுக்கரசர் உழுவார பணி செஞ்ச இடம் இல்ல அதை நம்ம காலால மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல போய் தங்காம பக்கத்துல இருக்கிற சித்தவள மடம் அப்படின்ற ஒரு ஊர்ல போய் தங்கியிருக்காரு அன்னைக்கு ராத்திரி அவரு அவங்க கூட வந்த அடியார்கள் எல்லாம் அந்த மடத்திலேயே படுத்து தூங்குறாங்க அப்படி அவங்க தூங்கும்போது சிவபெருமான் ஒரு வயதான முதியவர் மாதிரி ஆஹ் அந்த மடத்துல வந்து அவரும் நம்பியாரருடைய மேல அவருடைய ரெண்டு பாதமும் பதிஞ்சி இருக்கிற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் சிவபெருமான் நம்பியாரருக்கோ யாரும் நம்ம தலைமையில கால் வச்சிருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு உணர்வு வரவே எழுந்திருச்சு பார்த்தா ஒரு வயதான பெரியவர் வந்து அவரோட தலைமையில கால் வச்சு படுத்திருக்க மாதிரி தெரியுது உடனே அந்த பெரியவரை எழுப்புறார் ஐயா பெரியவரே எழுந்திரிங்க கொஞ்சம் பாருங்க என் தலைமையிலே கால் வச்சு படுத்துட்டு இருக்கீங்க அங்கதான் அவ்வளவு இடம் இருக்குது இல்ல அந்தானு போய் படுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியவர் அப்பா எனக்கு கொஞ்சம் நதானம் தெரியலப்பா வயசாயிடுச்சு இல்ல எனக்கு கொஞ்சம் முடியல நீ வேணா அந்தானே போய் படுத்துக்க ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்பியார் போய் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போய் படுத்துக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது மாதிரி அவரோட தலையில யாரோ கால் வச்சு படுத்திருக்க மாதிரியே ஒரு உணர்வு ஆஹ் திருப்பி கண்ணு முடிச்சு பார்த்தோம் அதே பெரியவரு அப்படியே படுத்திருக்கிறாரு இப்ப வந்தது போக்கோ நம்பியார் இருக்கு எழுந்துச்சு பெரியவர் எழுப்புறாரு அஹ் ஐயா பெரியவரு எழுந்திரீங்க ஏன்னா நீங்க நான் அங்க படுத்திருக்கிறேன் ஆஹ் அங்க வந்து என் தலைமையில கால் வச்சு படுத்திருக்கிறீங்க திருப்பி இங்க வந்து படுத்தாலும் திருப்பி என் தலைமையில கால் வச்சு படுத்துட்டு இருக்கிறீங்க யார் நீங்க என்ன ஊரு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுதான் அப்படியே அந்த வயதான பெரியவர் அப்படியே எழுந்துருச்சு என்ன உனக்கு தெரியலையா என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சே போயிட்டாரு அப்பதான் நம்பியார் தெரியுது வந்தது சிவபெருமான்னு உடனே தம்மானை அறியாத சாதியார் உலரோ பிறர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான கண்ணீர் மல்க பதியம் பாடி வணங்குறாங்க அப்புறம் வணங்கிட்டு காலையில் எழுந்திருச்சு கெடில நதியில குளிச்சுட்டு அப்படியே அங்க மாதிரி வீரட்டானத்துல இருக்கிற சிவபெருமானை போற்றி பதியம் பாடிட்டு அப்புறம் வணங்கிட்டே போற வழியில இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டே போறாரு நம்பியாரூரர் மட்டும் எங்க தலையாத்திரைக்கு போனாலும் எப்ப என்ன ஊருக்கு போனாலும் போற வழியில் இருக்கிற ஒரு சிவஸ்தலத்தை விடாம எல்லா கோயிலுக்கும் போயிட்டுதான் போவாரு அப்படியே அவரு போலனா கூட அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான கனவுல வந்து ஏன் இந்த ஊருக்கு நீ வராம போனே கேட்பாங்க அப்படி அந்த அளவுக்கு கோயிலுக்கு போவாரு நம்பியாரூர் அப்படி அவர் போற வழியில இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே சிதம்பரம் போறாரு சிதம்பரம் போய் அப்படியே அப்படியே நடராஜரை பார்க்கும் போது அப்படியே கண்ணு தண்ணி தானா வருது அவருக்கு அப்படி அப்படிவன வணங்கும்போது அப்ப நடராஜர் வந்து நீ திருவாரூருக்கு வா அப்படின்னு சொல்றாங்க நடராஜரை வழியில இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டே நம்பியாரூர் வந்து திருவாரூருக்கு வந்துட்டாரு திருவாரூருக்கு வந்துட்டு தியாகேச பெருமான அப்படியே மன உருகினு அப்படி வணங்குறாரு அப்படி வணங்கும் போது தியாகேச பெருமான சொல்றாங்க எம்மை உமக்கு தோழனாக தந்தோம் அப்படின்னு இத கேட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சிவபெருமானிக்க இவர் தோழனா எல்லாம் பேசிக்கிறாங்க அப்புறம் அங்கேயே தங்கி இருக்கிறாரு திருவாரூர்லயே தங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு பதிகம் பாடிட்டு இப்படியே இருக்கும்போது அவர் கைலாயத்துல பார்த்தாருல்ல அணிந்ததே கமலினின்னு அப்ப கமலினி உம் திருவாரூர்ல பதியிலார் பதியார் அதாவது அதோ உருத்ர கண்ணியர் குலத்துல பதியிலார் குளத்துல உருதுர கண்ணியரா இருக்கிறாங்க பதியிலார் அப்படின்னா கணவர் யாரும் இல்ல சிவபெருமானையே கணவரான்னு நினைச்சு வாழறவங்க அப்படி அஹ் சிவபூஜை சிவபூஜை பண்ணிக்கிட்டு சிவபெருமானை வாழ்ந்துட்டு இருந்த அந்த பறவை நாச்சார் என்ன பண்ணுவாங்கன்னா தினம் கோயிலுக்கு போய் சாமி கும்புறத வழக்கமா வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க காலையில கோயிலுக்கு போகும்போது நம்பியார் ஒருவரும் கோயிலுக்கு வராரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க அப்படி சந்திக்கும் போது திருப்பியும் பழப்பிடிக்கு ரெண்டு பேரும் மெய் மறந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் வழக்கு போல பறவை நாச்சார் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வேற வாசல் வழியா அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே எதுவுமே சிந்தனையே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து சுயநிழைவுக்கு வந்த நம்பியார் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தெரியும் யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பேரு பறவை நாச்சியார் ரொம்ப சிவபெருமானு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப கற்பில் சிறந்தவங்க ஒழுக்க மனம் எல்லாம் ரொம்ப பெருமையா பேச பேச நம்மியார் இருக்கு பறவைச்சியார் ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே பறவை பறவைன்னு கூப்பிட்டுட்டே கோயில் ஃபுல்லா போய் தேர்றாரு அங்க இருந்தால்தானே அவங்க தான் வீட்டுக்கே போயிட்டாங்களே அப்புறம் தேடி பார்த்துட்டு தேவசிரியம் மண்டபம் வரைக்கும் தேடிட்டு பறவை நாச்சியாரை காணாம அவருக்கு ஒரே பறவை நாச்சார் ஞாபகமாவே இருக்குது ஏன் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கைலாயத்துல பார்த்த பொண்ணுல இந்த பொண்ணு ஒரு பொண்ணா இருக்குமோ இது வரைக்கும் நம்ம யாரோ எத்தனையோ பொண்ணுங்களை பாத்திருக்கோம் இப்படியெல்லாம் நமக்கு நினப்பு வரல இவங்கள பார்த்தா இப்படி நெனப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிவபெருமான் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டிக்கிறாரு சிவபெருமானே எனக்கு நீங்கதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அப்ப பரவினாச்சியாரும் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு அவங்க எல்லாமே நம்ம நம்பியாரோடைய ஞாபகமாவே இருக்குது அப்ப அவங்க தோழியாட்ட பார்த்து இன்னைக்கு நம்ம கோயில பார்த்தல்ல ஒருத்தரு அவர் யாரு அப்படின்னு போது அவரா அவர் சிவபெருமானுக்கே தோழலாம் அந்த அளவுக்கு சிவபக்தியில மிஞ்சின ஒரு சிறந்த சிவனடியார் அப்படிலாம் அவங்க தோழியார் சொல்ல சொல்ல நாச்சியா இருக்கும் நம்பியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு ஆசை வருது அவங்களும் சிவபெருமானிட்ட சிவபெருமானே எனக்கு நம்பியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரவாயில்லன்னு தோணுது நீங்கதான் எனக்கு வந்து அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டதுனால சிவபெருமான் என்ன பண்றாங்கன்னா பறவை ஆச்சார் கனவுல வந்து சரி உனக்கு நம்பியார் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே நம்பியார் ஒரு கனவுலையும் போய் பறவை ஆச்சா இருக்கும் உனக்கு கண்டிப்பா கவலை இரு கண்டிப்பா ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்க இவங்க கனவுலையும் போயி நீங்க சீக்கிரமே பறவை நாச்சா இருக்கும் நம்பியார் இருக்கும் வெகு விமர்சையா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நிறைய பேருக்கு கனவுலையும் சொல்லிட்டு வந்துட்டாரு பொழுது விடிஞ்சதுமே ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் கனவு வந்தாரு பறவை நம்பியார் இருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னதான் உங்க கணவளியா சொன்னாரு எங்க கனவுலையும் அதான் அப்ப இத்தனை பேர்த்து கனவு சொல்லும் போது சீக்கிரம் நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் வெகு விமர்சையா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு தினம் தியாகச பெருமான போய் வணங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு நம்ம நம்பியார் அப்படி அவர் ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது அங்க தேவாசிரிய மண்டபத்துல நிறைய சிவனடியார்கள் உட்காந்து அஹ் பேசிட்டு இருக்காங்க இந்த சிவனடியார்கள் இறைவன் மேல இவ்வளவு பக்தி வச்சிருந்தாங்க அஹ் இறைவன் இந்த அடியார்களுக்கு எல்லாம் இப்படியெல்லாம் அருள் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கும் போது நம்பியார் ஒருவர் யாரையும் வணங்காம அப்படியே ஒதுங்கி சாமி கும்புறதுக்காக கோயிலுக்கு போறாரு அந்த கூட்டத்துல ஒருத்தர் விரண்மீண்ட நாயனார் அவர் கொள்கை எப்படின்னா அடியாறு வணங்கினதுக்கு அப்புறம்தான் ஆண்டவனையே வணங்குறதுன்னு வச்சிட்டு இருக்கிறாரு அப்படி ஒரு கொள்கைய அவரு இதை பாக்குறாரு நம்பியார் ஒரு அடியார வணங்காம கோயிலுக்குள்ள போறத பாத்துட்டு அவருக்கு ஒரு கோவம் வந்துடுது யாரு இவரு இத்தனை அடியார்கள் இங்க இருக்கிறாங்க ஒரு மரியாதைக்கு ஒரு வணக்க கூட சொல்லாம இவருவாக்கல சாமி கும்பிட போறாரு இவரு வந்து இந்த அடியார் கூட்டத்துக்கே புறம்பு அதாவது அடியார் கூட்டத்தை விட்டு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இத கேள்விப்பட்ட மத்த அடியார்கள் எல்லாம் இவரத்தா சிவபெருமான் தோழனா ஏத்துக்கிட்டாரு இவர போய் நீங்க அடியார் கூட்டத்தை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்ப விரல்பின் நாயனார் சொல்றாரு இவர அடியாறு அடியார மதிக்க தெரியாத இவர தோழனா ஏத்துக்கிட்ட அந்த சிவபெருமானே அடியார் கூட்டத்துக்கு புறம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட உடனே நம்பியார் இருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடனே கோயிலுக்கு போய் சிவபெருமான்ட பண்ணிந்து வணங்கும் போது சிவபெருமான் அவருக்கு அப்படியே காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுக்கும் போது நம்பியார் வந்து இந்த மாதிரி அடியார்கள் எல்லாம் கோச்சுக்கிட்டாங்க என்னையும் உங்களையும் அவங்க கூட்டத்தை விட்டே தள்ளி வேற வச்சுட்டுன்னு வேற சொல்றாங்க இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்கும்போது சிவபெருமான் அவங்களையும் போற்றி ஒரு பாட்டு பாடிடு அவங்க எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்பியார் வரரும் நீங்க தான் அடியார்களுடைய பெருமை எனக்கு உணர்த்தி அவங்கள போற்றி பாட்டு பாடுறதுக்கு முதலடியும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமானை கேட்டுக்கிட்டதுனால சிவபெருமான் ஆஹ் நான் தில்லை வாழ் அந்த அர்த்தம் மடியா இருக்கும் அடியேன் அப்படின்னு முதலடி எடுத்து கொடுத்தாரு உடனே இறைவனை வணங்கிட்டு நம்பியார் வரர் அங்கிருந்தவாறையே பணிந்து கை கூப்பி தில்லைவாழ் அந்த நிறுத்தம் அடியா இருக்கும் அடியேன் திருநீல ஹண்டத்து குழுவனா இருக்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றான் குடிமாறன் அடியா இருக்கும் அடியேன்னு ஒவ்வொரு அடியார் பேரா சொல்லி அடியேன் அடியன்னு சொல்லிக்கிட்டு பனிந்து குனிந்து வணங்கி அடியார் கூட்டத்துக்குள்ள வந்து அவங்களை வணங்கும் போது அடியார்களுக்கு எல்லாம் மனசு சந்தோஷமா ஆயிடுது அப்ப நம்பியார் ஒருவரையும் எங்க கூட்டத்தோட சேர்த்துக்கிறாங்க அப்புறம் நம்பியார் ஒருவர் கொஞ்சம் மனசு திருப்தியா வீட்டுக்கு போய் பறவை நச்சரோட சந்தோஷமா இருக்காரு நம்பியார் இருக்கு வருஷா வருஷம் சென்னல் கொடுக்குற பனிய குண்டையூரு கிழார்னு குண்டையூர்காரர் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த வருஷம் மழையே பெய்யல மழை பெய்யாததுனால அவரால் விவசாயம் பண்ண முடியல சென்னெல் விளைவிக்க முடியல அதனால அன்னைக்கு ராத்திரி அவர் யோசிச்சுட்டு இந்த வருஷம் நம்மளால நம்பியார் சென்னல் கொடுக்க முடியல எப்பவும் செய்யற இந்த பணி இந்த வருஷம் எப்படி தடைப்படும் போல இருக்குது நாம மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாமலேயே அப்படியே சோர்ந்து படுத்துக்கிறாரு அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் அவர் கனவுல வந்து நம்பியாருக்கு தர வேண்டிய சென்னலை உமக்கு தந்தோம் அப்படின்னு சொல்றாரு நெல்லு மலையாவே கொடுத்துருக்குறப்பா அப்படின்னு குண்டையூர் கிழாட்ட சொன்னது மட்டும் இல்லாம நேரம் நம்பியாரூருடைய கனவுலையும் போய் உமக்கு தேவையான சென்னலை குண்டையூர் கிழாட்டை வந்து கொடுத்துருக்குற வாங்கிக்கணும் சொல்லிடுறாரு சொன்ன உடனே குண்டையூர் கழார் வந்து எழுந்திருச்சு பார்த்தா அது நெல்லு இல்ல நெல்லு மலை பாப்பா எல்லாம் இவ்வளவு எல்லாம் நம்மளால தூக்கிட்டு போக முடியாது நாம போய் நம்பியார் ஊருகிட்ட சொல்லிடுவோம் அவரு எப்படியோ எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு குண்டையூர்ல இருந்து கிளம்பி திருவாரூருக்கு வந்துட்டு இருக்காரு இப்ப நம்ம நம்பியாரூர் நமக்காக சிவபெருமான் ஒரு நெல்லு மலையே கொடுத்தாராமே அதனால நம்ம அதை போய் நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரும் திருவாரூர்ல இருந்து கிளம்பி குண்டையூர் வந்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் வழியில சந்திச்சுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் விஷயத்த சொல்லிக்கிறாங்க ஆஹ் ஆஹ் ஆமா சிவபெருமான் என் கணவல்தான் வந்து சொன்னாரு அதை பார்க்கத்தான் நான் வந்தேன்னு நம்பியார் ஊரர் சொல்றாங்க உங்களை கூப்பிடத்தான் நான் வந்தேன்னு குண்டையூர் குண்டையூருக்கு சொல்றாங்க சரி வாங்க ரெண்டு பேரும் போய் நம்ம நெல்லு மலைய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க உம் குண்டையூருக்கு போய் பார்த்தா நம்பியார் ஊரே அசந்து போயிரு போறாரு அவ்வளோ நெல்லு மலை அவ்வளவு வயிறத்துல இருக்கு இது மனிதர்களால கண்டிப்பா எடுத்துட்டு போக முடியாது வாங்க நம்ம போய் சிவபெருமான்டி நம்ம இதே எடுத்துருக்கு ஏதோ வழிபடுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற திருக்கோலிக்கு போய் அங்க சிவபெருமான போற்றி ஒரு பதிகம் பாடுறாரு அந்த பதிகத்துல உங்க சிவபூத கணங்கள் நீங்களே கொஞ்சம் கொண்டு வந்து இந்த நெல்லெல்லாம் திருவாரூர்ல கொடுத்துருங்க அப்படின்ற அர்த்தத்துல அந்த பதிகம் பண்ணோடனே சிவபெருமான் அசரியா நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளார சிவபூத கணங்கள் எல்லாம் அந்த நெல் எல்லாம் கொண்டு வந்து திருவாரூர் நிரப்பி வச்சிருக்கோம் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அசிரீதியா சொன்ன உடனே சாமியை கும்பிட்டுட்டு நம்பியார் ஒரு மாட்டுக்கு வந்து திருவாரூருக்கு வந்து அவர் வீட்டுல இருக்காரு அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் பறவி வெளியில வந்து பார்த்தா அப்படியே இந்த திருவாரூர் ஃபுல்லா நெல்லு அவ்வளோ நெல் இருக்கு இவ்வளவு நெல்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெல்ல அவங்க அவங்க பதப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பறையடிச்சு சொல்ல சொல்லிடுறாங்க அப்படி பறையடிச்சு சொன்னோடனே அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவன் பத்தியா நம்ம யாரோ இருக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே அந்த நெல்ல எல்லாம் பதப்படுத்தி அவங்கவங்க வச்சுக்கிறாங்க இப்படி பறவை நாச்சியாரும் நம்ம நம்பியாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்ப குடியில இருந்து கோட்புள்ளி நாயனா திருவாரூருக்கு வந்து நம்ம நம்பியார் வணங்கி நீங்க வந்து எங்க ஊருக்கு நீங்க வரணும் அப்படின்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டதுனால நம்பியார் நீங்க முன்னாடியே போங்க தானே பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவரை முன்னாடி அமுச்சுட்டு இவரு பின்னாடியே போறாரு குடிக்கு குடிக்கு திருநாட்டியத்தன்குடிக்கு போகும்போது போற வழியில இருக்க எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே போறாரு குடிக்கு அவரு வந்த உடனே குடியில அவரோட சேனாதிபதியா இருக்கிறாரு கோட்புள்ளி நாயனார் அந்த ஊரோடைய சேனாதிபதி கோட்புள்ளி நாயனார் அதனால வெகு விமர்சனையா அவ்வளவு சூப்பரா நம்பியாரு வரவேற்று கூட்டிட்டு போறாரு அவரோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போயி அவருக்கு பாது பூஜை எல்லாம் பண்ணி அந்த தண்ணிய அவரும் தலையில தெளிச்சுக்கிட்டு அவங்க அரண்மனை ஃபுல்லா தெளிக்க வைக்கிறாரு அப்புறம் இப்ப நம் கோட்புள்ளி நாயனருக்கு ரெண்டு பொண்ணுங்க சிங்கடியார் மனப்பகையார் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வர சொல்லி கால்ல ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க அடிமையா நீங்க கொஞ்சம் ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்கும்போது நம்பியார் அதிர்ச்சி ஆகுது அஹ் ரெண்டு பொண்ணுங்களையும் நான் அடிமையை ஏத்துக்கிறதா என் பொண்ணா வேணா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நெத்தியில முத்தம் கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு அப்படியே நல்லா சூப்பரா கவனிக்கிறாரு கோட்புள்ளி நாயனா நம்பியார் அதை சாப்பாடு எல்லாம் அப்படி மரியாதை கொடுத்து அப்படி கவனிக்கிறாரு அப்புறம் கடைசியா நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அவர் ஒருவர் சாமி கும்பிடும் போது ஒரு பதிகம் பாடுறாரு அந்த பதிகத்துல கோட்புள்ளி நாயனாருடைய பொண்ணு அவரோட பொண்ணா ஏத்துக்கிட்டதுக்கு அடையாளமா திருக்கடை காப்புல சிங்கடியப்பன்னு பாட்டு பாடி முடிச்சாரு அந்த பாட்டுல கோட்புள்ளி நாயனாரையும் சிறப்பிச்சு பாடுறாரு அப்புறம் பதிகம் பாடி முடிச்சிட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு திருப்பியும் வர வழியில இருக்கிற சிறு வணங்கிக்கிட்டே ஆஹ் திருவாரூருக்கு வந்துடுறாரு அவருக்கு திருவாரூருக்கு வந்தோடனே பங்குனி பெருவிழா அப்ப வருது அப்ப பரவிணாச்சாரிய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர அடியாருக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு வேணுங்கிறது கொடுத்து அனுப்புறதை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் அதுக்கு காசு வேணும்ல அப்புறம் நம்பியார் பறவை கிட்ட பறவைநாச்சர் வந்து கேக்குறாங்க இது மாதிரிங்க பங்குனி உத்தர வருது அதுக்கெல்லாம் நம்ம அடியாருக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் அடியார் வேணுங்கறதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அதனால காசு வேணும் அப்படிங்கும் போது சரி சரி ஈர் நம்பி சிவபெருமான் கிட்ட வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற திருப்புகள் போறாரு அங்க போயிட்டு சிவபெருமான் ஒரு பதிகம் பாடி காசு வேணும்னு கேக்குறாரு ஆனா சிவபெருமான் காசையே குடுக்கல எப்பவுமே கோயில் எல்லாம் தங்க மாட்டாரு பக்கத்துல இருக்கிற மடத்துலதான் தங்குவாரு அன்னைக்கு காசு குடுக்காததுனால கோவிலேயே திருப்பணி நடந்துட்டு இருந்ததா அந்த செங்கல் எடுத்து நல்லா தலையணை மாதிரி கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு அவர் போட்டுருந்த துண்டை நல்லா விரிச்சு போட்டு படுத்துக்கிட்டாரு படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவரை அடுக்கி வச்ச செங்கல் எல்லாம் பொன்னாலான செங்கல்லாம் இருக்குது ஒரே சந்தோஷம் உடனே ஓடி போய் உள்ள கோயிலுக்கு போய் இறைவனை ஒரு பதிகம் பாடி தம்மையே புகழ்ந்து அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அந்த செங்கல் பொன்னாலான செங்கல் எல்லாம் எடுத்து கூட வந்து அடியார்கிட்ட குடுத்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திருவாரூருக்கு போறாங்க ஆஹ் அரியார்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த செங்கல் எடுத்துட்டு போய் பறவை நச்சிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்களா அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டு இவர் நேரா கோயிலுக்கு போய் தியாகேச பெருமானம் வணங்கிட்டு அப்புறம்தான் அவர் வீட்டுக்கு வராங்க பங்குனி வித்திர பெருவிழா வெகு விமர்சையா சூப்பரா நடக்குது அப்புறம் சரி நம்ம என்ன தலையாத்திர போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு நம்பியார் போய் பார்க்கணும் எல்லா கோயிலையும் போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி யாத்திரை கிளம்புறாரு முதல்ல திருநன்னிலத்து பெருங்கோயிலுக்கு போய் அங்க தண்ணியல் வெண்மையினான் அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்குறாரு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருவிழிமுறைக்கு வந்து விழி கொண்டி அடியேற்கும் அருள் எதிரே அப்படின்னு இரு இறுதியில முடியிற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு அந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இருக்காரு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருவாஞ்சியும் திருப்புத்தூர் திருநரையூர் திருசித்தீஸ்வரம் அப்புறம் வந்து அரச்கரை புத்தூர் திருவாவடுதுறை திருவிடை மருதூர் போன்ற சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போய் அதிகம் பாடி இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருநாகேஸ்வரத்துக்கு வந்து அங்க வந்து பிரையணி வானுதலான்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்குறாரு அப்புறம் அங்க இருந்து திருக்கலையநல்லூருக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு குரும்பை முல்லை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி அந்த பதிகத்துல இறைவனை பற்றி சொல்லும் புராண வரலாற்று கூற்றுக்களை வந்து சிறப்பா எடுத்துரைத்து பாடுறாரு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருக்குடமூக்கு திருவளஞ்சொழிக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்த திருநள்ளூரையும் சிறப்பிச்சு பாருறாரு அப்புறம் திருச்சோற்றுத்துறை திருக்கண்டியூர் திருவையாறு திருப்பூந்துருத்தி திரு ஆலம்பொழியில வந்து அங்க ஏ கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது அவருடைய கனவுல சிவபெருமான் தோன்றி மழைப்பாடிக்கு ஏன் வரல மறந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு அப்புறம் உடனே அது மட்டும் இல்லாம அவருக்கு காட்சியும் கொடுக்கறாரு அதான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போறாரு ஒரு கோயிலுக்கு போகலே சிவபெருமன் வந்து கேட்க மாட்டாரு அதுதான் கேட்ட காட்சி கொடுத்து கேட்கறாரு ஏன் வரலன்னு அப்புறம் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச உடனே மழைப்பாடிக்கு உடனே கிளம்பி போயிட்டாரு அங்க மழைப்பாடிக்கு போயிட்டு பொன்னார் மேனியனே அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு அதுல தொடங்கி அண்ணே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு உள்ள உருகி பாடி கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருக்காரு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருவனைக்கு வராரு அங்க இறைவனை கண்ணீர் மல்கி வணங்குறாரு அப்ப மறைகளாயின நான்கும் அப்படின்னு தொடங்கி எம்மை ஆளுதிரே அப்படின்ற முடிகிற ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு அந்த திருப்பதிகத்துல அந்த நாட்டு அந்த ஊர் மன்னன் என்ன பண்றாங்கன்னா அவங்க காலத்துல மணியாரம் போட்டுக்கிட்டே அங்க இருக்கிற காவிரி ஆத்துல முழுகி குளிக்கும் போது அந்த மணியாரம் அப்படியே தண்ணியிலே போயிடுச்சு தவறி அவரும் ஆள் வச்சு தேடி தேடி பாக்குறாரு அது கிடைக்கவே இல்ல சரி இது வந்து சிவார்பணம் சிவபெருமானுக்கே போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி கோயிலுக்கு போய் சரி சாமிக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்றத பாக்கலான்ட்டு அங்க கோயிலுக்கு போய் பார்க்கும்போது சிவபெருமானுக்கு திருமஞ்சன நீர் அப்ப அந்த குடத்துல இருந்து அவரு சிவார்ப்பணம்னு சொன்னாருல்ல அந்த மணியார வந்து சிவபெருமான் காலத்துல வந்து விழுது அந்த நிகழ்வையும் நினைச்சு சிறப்பிச்சு அங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாரு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருப்பாச்சலா கிராமத்துக்கு வராரு அங்க வந்துட்டு எனக்கு நிறைய கொஞ்சம் பொன் பொன் வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பதிகம் பாடி வணங்குறாங்க அப்புறம் ஆஹ் இவரல்ல தில்லையோ பிராணர் அப்படின்னு மகுடம் அமைச்சு அந்த பாட்டு பாடுறாரு வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் அப்படின்னு தொடங்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு பாடுறாங்க ஏசின அல்ல என்னும் திருக்கடை காப்பும் சாத்துறாங்க அந்த பாட்டு பாடி உடனே சிவபெருமான் ஒரு தூய் குவியில குடுக்கிறாரு அவருக்கு அப்புறம் அந்த காசை வச்சிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருப்ப வர்றாரு வராரு அங்க அவருக்கு சிவபெருமான் கங்கால வேடத்தோட காட்சி கொடுக்கறாரு அதுக்கப்புறம் அப்ப கங்கால வேடத்தோட காட்சி கொடுக்கும் போது காரளாவிய அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதி பாடி இறைவனை வணங்குறாரு அப்புறம் ஆரணிய விளங்கரே அப்படி ஒரு திருப்பதிகத்தை திருப்பியும் பாடி அப்புறம் திருக்கடை கப்பு சாத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு வணங்கிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருவிங்கோய் மலைக்கு போயிட்டு அஹ் அப்புறம் போற வழியில இருக்க எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே திருப்பாண்டி கொடுமுடிக்கு வர்றாரு அங்க வந்து நமச்சிவாயா திருப்பதிகம் பாடி இறைவனை வணங்குறாரு நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்ற நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடுறாரு அங்கிருந்து கிளம்பி கொங்கு நாடான திருப்பூர் வந்து வணங்கும் போது இறைவன் அவருக்கு நடராஜராக காட்சி கொடுக்கறாங்க அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருவஞ்சமா கூடலினை அப்புறம் திருக்கற்குடி திருவாரை மேற்றாளி திருவண்ணம்பர் திருப்புரம்பியம் வழியா கூடலையாறு போறாரு கூடலையாறு வழியா தான் போறாரு ஆனா கூடலையாறுல இருக்கிற சிவபெருமான வணங்காம போறாரு பாத்துட்டு இருப்பாரா சிவபெருமான் திருப்பியும் ஒரு அஹ் ஒரு அந்தனர் மாதிரி அந்த அந்த வழி வர வழியா சிவபெருமான் வந்துட்டு இருக்காரு அப்ப நம்பியார் ஒரு அந்த அந்தனர்கிட்ட போய் இந்த வழியா போனா திருமுத குன்றம் போலாமா அப்படின்னு கேக்கும்போது அப்ப அந்தனரா வந்த சிவபெருமான் இந்த வழியா போனா கூடலையா அப்படிங்கிறாங்க ஓ நம்ம கூடலையாருக்கு போகல அதனாலதான் சிவபெருமான் வந்து நாபகப் படுத்த பழகு நினைச்சுக்கிட்டு சரி சொல்லிட்டு திருக்கூடலையாருக்கு போறாங்க திருக்கூடாலையாருக்கு போயிட்டு அங்க இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருமுதுகுன்றத்துக்கு வராங்க இந்த திருக்கூடலையாருக்கு போன உடனே கூட வழி துணையா வந்த அந்த அந்தனர் வந்து மறைஞ்சிடுறாங்க அப்பதான் தெரியுது வந்தது சிவபெருமான் நமக்கு வழித்துணையா வந்தது நம்ம திருக்குடலையாருக்கு வராததுனாலதான் அப்படி வந்து ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் திருக்கூட திருக்கூடலையாருக்கு போயிட்டு அங்க வந்து வடி உடை மழிவேந்தி அப்படின்னு ஒரு திருப்பதிகத்தை பாடிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திரு வந்துடுறாரு அங்க வந்து நஞ்சி இடை அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்குறாரு அப்புறம் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றம் பொடி அப்படின்ட்டு தொடங்கிற ஒரு திருப்பதிகம் பாடுறாரு அந்த பாட்டு அவர் பாடின உடனே அவருக்கு பன்னெண்டாயிரம் பொற்காசு சிவபெருமான் கொடுக்குறாங்க உடனே நம்பியவர் அந்த பொற்காசு எல்லாம் எடுத்துட்டு உம் இந்த பொற்காசு எல்லாம் எனக்கு திருவாரூர்ல தெரியுங்களா அப்படின்னு சிவபெருமானிட்ட கேக்கும்போது சிவபெருமானும் இந்த எல்லாம் இங்க இங்க இருக்கு இங்க ஓடிட்டு இருக்குதுல திருமணி முத்தாற்று அந்த முத்தாற்ற போட்டுட்டு நம்ம திருவாரூர்ல இருக்கிற கமலாலய குளத்துல போய் நீ அங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்பியார் திருமணி முத்தாற்றுக்கு போய் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் எடுத்து மச்சம் பாக்குறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாரு சிவபெருமானியும் சோதிக்கிறாரு போல இருக்கு ஒரு காசை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம்னு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் திருமணி முத்தாற்றுல போட்டாரு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வர வழியில இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே சிதம்பரத்துக்கு வந்து மடித்தாடும் அடிமைக்கன் அன்றையே அப்படின்னு தொடங்க ஒரு திருப்பதியத்தம் பாடுறாரு அப்புறம் இறைவனை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஆஹ் திருக்கருப்பரிய நல்லூர் போயிட்டு சிம்மாத்து அப்படின்ட்டு தொடங்க ஒரு திருப்பதிகம் பாடுறாரு அப்புறம் திருமழ திரு பழமண்ணி படிக்கரை போயிட்டு அங்க திருப்பழமணி படிக்கரைக்கு போயிட்டு முன்னவன் அப்படின்னு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்குறாரு இப்படியே போற வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாம் பதிகம் பாடி வணங்கிக்கிட்டே திருவாரூர் வந்துட்டாரு அங்க பறவை நாச்சியாரோட கமலாலை குளத்துக்கு போறாரு ஆஹ் ப திருவாரூருக்கு போன உடனே கமலை பறவை நாச்சியார பாத்துட்டு அஹ் இது மாதிரி எனக்கு சிவபெருமான் திருமுதுகுன்றத்துல குன்றத்துல பன்னெண்டாயிரம் புர்காசு கொடுத்தாங்க அது வந்து நான் திருமணி முத்தாட்டுல போட்டேன் போட சொன்னாரு போட்டிருக்கேன் என்ன வந்து கமலாலய குளத்துல வந்து எடுத்துக்க சொன்னாரு வா உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு பரவீனாச்சியார்ட்ட சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா பரவீனாச்சியா என்ன அதை ஆத்துல போட்ட பொண்ண குளத்துல எடுத்து தரேன்னு கூப்பிடுறாரு சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ட்டு போறாங்க கமலாலய குளத்துக்கு ரெண்டு பேரும் கமலாலய குளத்துக்கு போயி தேடி தேடி பாக்குறாங்க காணவே காணோம் அப்ப பறவீனாச்சார் சிரிக்கிறாங்க ஆத்துல போட்ட போனா குளத்துல எடுத்து தரன்ட்டு இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படி அப்படியே நம்ம நம்பியார் மனசு அப்படியே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு உடனே சிவபெருமானை போற்றி பாட்டு பாடுறாங்க பறவீனாச்சார் இப்படிலாம் சிரிக்கிறாங்க எனக்கு நீங்க கொடுத்த பொண்ணை இங்க கொடுங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு பொண்ணை எடுத்து வச்சாருல்ல மச்சம் பாக்குறதுக்கு அப்புறம் சிவபெருமான் சோதிக்க மாட்டாரு அப்புறம் பதிகம் பாண்டவொன்னே அது இல்லாத இவரோட பதிகம்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் பதிகம் பாட பாத்து குடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் பதிக்கம் பாடினோடனே அப்புறம் அவருக்கு வந்து காசு எல்லாம் கிடைக்குது காசு கிடைச்ச உடனே இவரு போய் இதை எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்து இடுப்புல சொல்லி வச்சிருந்த பொண்ணை எடுத்து உம் பாக்குற எடுத்து இந்த பொண்ணு அதுவும் ஒரே மச்சம் இருக்குதா தரமானதா இருக்கா அப்படின்னு பாக்கும்போது இது கொஞ்சம் மச்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குது இப்ப கிடைச்ச பொண்ணு உடனே அவர் என்ன பண்றாருன்னா திருப்பியும் எனக்கு அது மாதிரியே எனக்கு வந்து அஹ் தரமான பொற்காசே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பாடி வளர்கிறாரு ஏத்தா திருத்தறியேன் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திரு பதிகம் அந்த பதிகம் உம் பாடு பாடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பொண்ணே கிடைச்சது அந்த பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அதை எடுத்துட்டு வராரு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து மச்சம் பாக்குறாங்க அந்த மச்சம் வந்து அப்புறம் சரியா இருக்குன்னு சொன்னோன்னே அது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பறவை நச்சகரோட அப்புறம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி நம்ம தலையாத்திர போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கிளம்பி போறாரு தலையாத்திரைக்கு திருநள்ளாருக்கு போயிட்டு அங்க போயி திருக்கடையூர்ல உம் திருநள்ளாருக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு இருந்து கிளம்பி திருக்கடையூர் போறாரு திருக்கடையூருக்கு போய் மறுவார் கொன்றை அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகம் பாடி வணங்குறாரு அப்புறம் பொன்னார் மேனேனே அப்படின்னு தொடங்கும் ஒரு திருப்பதிகத்தை பாடி வணங்கி அப்புறம் அங்கிருந்து கிளம்பி திருவலம்புரம் போயிட்டு எனக்கினி எனத் என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி வணங்கிட்டு திருச்சாய்க்காடு திருவெண்காடு பள்ளி திருச்செம்பொன் பள்ளி போன்ற சிறுஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே திரு திருநெஞ்சியூர் கோயிலுக்கு போய் அங்க திருநாவுக்கரசர் பாடி அருள பாடி அருளிய ஏழு எழுநூறு திருப்பதிகங்களை பற்றி பாராட்டி ஒரு பதிகம் பாரார் அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருநீடூர் திருப்புன்னூர் திருக்கோலக்கா வழியா திருக்கருகா ஊர் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு அவருக்கும் கூட ஒரு அடியா இருக்கும் ஒரே தாகமா எடுக்குது ஒரே பசி ஒரே கலப்பா இருக்குது இத பாத்துட்டு இருப்பாரா சிவபெருமான் என்ன பண்றாரு கிட்ட பக்கத்துல வர வழியில ஒரு தண்ணீர் பந்தல நல்ல குழு குழுன்னு அமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் கட்டி சோறு கட்டி வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க தண்ணீர் பந்தலை பார்த்த உடனே நம்பியார் அடியார்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் சரி நம்ம போய் தண்ணீர் பந்தல்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு சரி கொஞ்சம் கலப்பா இருக்குது அப்படி உக்காரலாம்னு சொல்லிட்டு அந்த சோறு கட்டி வச்சிருக்க அந்த அந்தநூறு பக்கத்துல போய் உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே அந்த அந்தணர் கேக்குறாங்க நீங்களாம் பார்த்தா ரொம்ப பசி கலப்பா இருக்க மாதிரி தெரியுது சரி என்கிட்ட கொஞ்சம் கட்டி சோறு இருக்குது அது உங்களுக்கு தர சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஆ ஆஹ் கொடுங்க அந்தநீர் குடுக்கறது வேணாம்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்கி சாப்பிட்டுறாரு நம்பியாரரும் அவங்க கூட வந்து அடியார்களும் சாப்பிட்டுட்டு வந்த கலப்புல கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க தூங்கி எழுந்துருச்சு பார்த்தா அங்க பந்தலையும் காணும் அந்த அந்த நரையும் காணும் அப்பதான் தெரியுது வந்தது சிவபெருமான்னு பாரு சிவபெருமான் நமக்காக தண்ணீர் பந்தல் அமைச்சு சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்புறம் அங்க இருந்து கிளம்பி உம் திருக்கர்கா ஊருக்கு வராங்க போற வழியில இருக்கிற திருக்கழிப்பாலை அப்புறம் சிதம்பரம் திணை திருநாவலூர் திருமுதுகுன்றம் திரு அப்படி போற வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாம் வராங்க திருக்கரகாவூருக்கு வராரு முதல்ல திருக்கரகாவூருக்கு வந்து இறைவனை பார்த்து எனக்காக இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பதிகம் படி நெஞ்சுருக்கி வணங்கிட்டு தான் அங்க இருந்தே கிளம்புறாங்க அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருக்கழிப்பாளர் அப்புறம் போயிட்டு அங்க சிதம்பரம் போயிட்டு திருத்தணை போயிட்டு அப்புறம் திருநாவலூர் போயிட்டு திருமுதுகுன்றம் குன்றம் அப்புறம்னா திருக்கச்சூர் வராங்க திருக்கச்சூர் வந்தா அங்கேயே தங்கி இருக்கிறாங்க இவனும் அதிகம் படிக்கிட்டு அப்படி ஒரு நாள் அவருக்கு சமையல் பண்ற சமையல்காரங்க அங்க வரவே இல்லை திருக்கச்சூர்ல மதியானமே ஆயிடுச்சு ஆனாலும் சமையல்காரங்க வரல இவருக்கு ஒரே பசி எடுத்துக்கிச்சு பசி தாங்க முடியல இவரோட அதனாலதான் பசிய பொத்து என்ன பண்றாரு சிவபெருமா அப்படியே ஒரு அந்த மாதிரி திருப்பியும் அங்க வராரு நம்பியார் ஒரு கிட்ட வந்து ஏன் ரொம்ப பசிக்குதுங்களா நான் வேணா பக்கத்துல இருக்க வீட்டுல எல்லாம் வந்து வாங்கிட்டு வரேன் நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்கும்போது அப்ப நம்பியார் சரின்னு சொல்றாங்க அப்ப சிவபெருமான் நம்பியாரருக்காக அந்த உச்சி வெயில்ல போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் பிச்சு எடுத்துட்டு வராரு சிவபெருமான் பாத்தீங்களா அடியா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்வாரு நம்ம அவரை முழு மனதோட அவரை நம்பி நான் வந்து வணங்கணும் நான் சாமி கும்புறேன் நான் சாமி கும்புறேன்னு நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இருக்கிறத விட ஒரு பத்து நிமிஷமா இருந்தாலும் முழு மனசோட எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம மன ஒருநிலை பாட்டோட அவர் வணங்கணும்னா கண்டிப்பா நமக்கு அருள் செய்வார் நமக்காகவும் இறங்கி வந்து உதவி செய்வார் இப்படி முச்சி வெயில நம்பியார்க்காக போய் சாப்பாடு எல்லாம் வீட்லயும் வாங்கிட்டு வர பிச்சை எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு கொடுத்த உடனே அவர் சாப்பிடறாரு சாப்பிட்டு திரும்பி பார்த்தா சாப்பாடு வாங்க அந்த காணும் அப்பதான் அவருக்கு தெரியுது வந்தது சிவபெருமான் அப்படின்னு பா எனக்காக இவ்வளவு எல்லாம் பண்றேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல மனசுல நினைச்சு அப்படியே வணங்கிட்டு அப்புறம் ஒரு நாள் இருந்துட்டு சரி நம்ம தொண்டை நாட்டு ஸ்தலங்களுக்கு எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு போற வழியில இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே காஞ்சிபுரம் வர்றாரு காஞ்சிபுரம் வந்துட்டு அங்க ஏ இறைவனை வணங்கிட்டு கிளம்பி திருக்காலத்தி மலைக்கு போற வழியில இருக்க சிவஸ்தலங்களை வணங்கிட்டே தான் போவார் வணங்கிட்டு திருக்காலத்தி மலைக்கு வராரு அங்க வந்துட்டு இறைவனும் வணங்கும் போது செண்டாடு விடையாய் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடுறார் பாடி வணங்கிட்டு அங்க ஏ கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு அங்க இருந்தபடியே திருப்பருப்ப திருகேதாரம் போன்ற வரநாட்டு சிவஸ்தலங்களை கூட அப்படியே நினைச்சு பதிகம்பாடி வணங்கிட்டு அங்க இருக்காரு அப்படி அங்க இருந்தவர் கிளம்பி திருக்காலத்துல இருந்து கிளம்பி போற வழியில இருக்க எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே திருவற்றியூர் வர திருவற்றியூருக்கு பக்கத்துல ஞாயிறு அப்படின்ற ஒரு ஊர்ல ஞாயிறு கிழா இருக்கு மகளா அனிதை கைலாயத்துல பார்த்தல அனிதை அப்படிங்கிறவங்க

ஆஹ் திருவற்றூர்ல ஒரு கன்னி கட்டி அங்க வந்து இருக்க வச்சிடலாம் அப்படின்னா சங்கிலி நேச்சர் அப்படித்தான் சொன்னாங்க எனக்கு வந்து இப்ப கல்யாணம் வேணாப்பா திருவற்றூர்ல வந்து ஒரு கன்னிமடம் கட்டி அங்க விட்டுருங்க அங்க இருக்கிற ஒரு சிவனடியாரு சிவனடியா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லியிருந்தாங்க அதனால திருவற்றூர்ல இருக்கிற கோவில் பக்கத்துல கண்மடம் கட்டி

திருவாரூர்ல ஒரு மனைவி பறவை இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டா என்ன விட்டு அவர் போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி அவங்க கேக்கும் போது சரி வாசல் இருங்க நான் வந்து உங்களை விட்டு பிரியாமிட்டு போக சத்துனா பண்ணி

அதனால நான் அந்த கருவறைட்டு கருவறைக்கு முன்னாடி சத்தியம் மரத்துக்கு வருவேன் அந்த சமயத்துல நீங்க கருவறை இருக்க கூடாது அங்க தலை விருத்தமான மகு மரத்துலதான் நீங்க போய் இருக்கணும் நான் சத்திய முடிச்சு கூட கருவறைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சிவபெருமான் என்ன பண்றாரு உடனே சங்கிலிணா திருப்பியும் போய் நம்பியார் ஒருவர் உனக்கு சத்தியம் முடிக்காங்களாம் ஆனா அவங்க சுத்தியம் பண்ணி குடுக்கும் நான் கருவறையில இருக்க கூடாதான் மகள மருத்துக்கடையில நீ இருக்க சொல்லிட்டாரு நீ என்ன பண்றீங்கன்னா அவங்க கருவறை சந்தோஷத்த கூப்பிட்டு போது கருவறை மரத்த போங்க தக்கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துறாரு சங்கிலி ஒரே சந்தோஷம் அடியார்க்கத்தான தூது போவாரு நமக்காக தூது போற அப்படியும் எவ்வளவு பெருமா அடியார் மாதிரி நடிச்சிட்டாரு போல சந்தோஷம் சங்கிலி நஜா நம்பியாருல வந்து நீ நான் நாளைக்குற வருவாங்க ஆஹ் சாமித்துக்கு அப்ப நீ வந்து சத்தி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்பியார் ராத்திரி தூக்கமே வரல இப்பதான் விடிய விடியும் விடின்னு பாத்துட்டு இருக்கிற அப்படி பாத்துட்டு இருந்துட்டு ஆஹ் விடியர் கலம்பரம் ஆகுது சங்கிலி நாச்சார் அவங்க தோழியர் எல்லாம் கோயிலுக்கு வராங்க அந்த உடனே நம்பியார் சங்கிலி நாச்சார் பாத்துட்டு வாங்க வாங்க சிவபெருமான் வந்து கடவுள் சொன்னாரா சொன்னாரு வாங்க கருவறைக்கு முன்னாடி வாங்க நான் சத்தியம் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க தோழியர் எல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல கருவறைக்கு முன்னாடி எல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது எல்லாம் தப்பு நீங்க வந்து தலவரிச்சு மன மகளிர் மரத்துக்கடையில சத்தியமணி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே எனக்கு போதுன்னு சொன்னாதான் அப்படியே ஒரு மாது அதிர்ச்சியாக போச்சு நாம சிவபெருமான் அங்க தானே சொன்னோம் இவங்க என்ன அங்க போய் சத்தியம் பண்ணி கேக்குறாங்களே ஆனா இப்ப நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது தப்பா போயிடும் சரி நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் இறைவன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தியம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உம் சங்கிலி நாச்சார கூப்பிட்டுகிட்டு உம் மகளி மரத்தை கடையில தலைவரிச்சத்துக்கிட்ட போய் மகளிர் மரத்தை வந்து இறைவனை வணங்கிட்டு உம் அப்புறம் சங்கிலி நாச்சாரோடைய சங்கிலி நாச்சார்க்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு சங்கிலி ஆச்சாரர் வந்து சரி நம்மளால இவங்க வந்து ஸ்தலங்களுக்கு போக முடியல போய் ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஆனா கிட்ட ஒரு பிரியாம சரி சத்தியம் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்க கனிமடத்துக்கு போயிடறாங்க நம்பியாரூரும் கோயில்ல இருக்கிறாரு இப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த ஊர் கனவு அந்த ஊர் மக்களுடைய கனவு எல்லாம் போயிட்டு அஹ் சங்கலி ஆச்சியாருக்கும் நம்பியார் இருக்கும் சீக்கிரமா விமர்சையா பண்ணி வச்சிருங்க அப்படின்னு வழக்கம்பாலும் சொல்லிடுறாரு காலையில எல்லாம் எழுந்துருச்சு திருப்பி பேசிக்கிறாங்க இந்த மாதிரி சிவபெருமான் சங்கலினாச்சியார நம்பியாரூர் இருக்கு கல்யாணம் கல்யாணம் சொன்னாங்க சொன்ன உடனே தான் அப்ப வாங்க சீக்கிரம் பண்ணி வச்சிடலாம் விமர்சையா வேற கல்யாணம் சொன்னாங்க உடனே கல்யாண கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் ஊருக்கு இருக்கும் இது விமர்சையா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றாரு நம்பியார் ஒரு நாச்சாரோட அவ்வளவு இன்பமா சந்தோஷமா வாழ்ந்த அவருக்கு பசங்க வருது வசந்த காலம் வருது அப்ப அவருக்கு திருவாரூர் ஞாபகமும் வருது ஏன்னா திருவாரூர்ல வசந்த உரிச்சுப்போம் ரொம்ப சூப்பரா இருக்குமா அதனால அவருக்கு திருவாரூர் ஞாபகம் வருது திருவாரூர் ஞாபகம் வந்தோடனே அவரு மனசு அப்படியே திருவாரூர்லயே இருக்குது நம்ம திருவாரூர் விட்டு வந்துட்டுமே அவரு பார்த்தாவாலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு உம் சரி நான் சத்தி உடுத்துட்டோம் எப்படி அப்படின்னு பாக்குறாரு அவர் திருவாரூர்ல இருக்கிற தேவை

நம்பியார் அப்புறம் மயக்கத்தை தெளிஞ்சி எழுந்திரிச்சு பார்த்தா ரெண்டுமே தெரியல ஆஹ் கண் பார்வை இல்லாம அப்படி இருக்காரு உடனே இப்படியாவது நம்ம கண் பார்வை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உம் ஒரு பதிவு பாடுறாரு ஆனா சிவபெருமான் கண் பார்வை கொடுக்கவே இல்ல சரி சிறிவன் நமக்கு அருள் செஞ்சது இவ்வளவுதான் பல இருக்குது நான் சத்தியம் போய் சத்தியம் பண்ணா சத்தியம் பண்ணிட்டு வம்மியா இப்படிதான் இறைவன் தண்டனு கொடுப்பாரு பல இருக்குது சரி நம்ம தியாகேச பெருமானை பாக்குறதுக்குத்தானே இந்த ஊரை எல்லையை தாண்டணும் நம்ம தியாகேச பெருமானை போய் பாக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த அடியார்கள் எல்லாம் வழி சொல்ல போறார் போற வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டே போறார் வட திருமுள்ளை வாயில் வர்றார் வ வட திருமுள்ளை வழியா வந்துட்டு திருவெண்பாக்கம் வர்றாரு உங்க வந்து இறைவனை வணங்கும் போது இறைவா கண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் பாத்துட்டு நீ கோயில் இங்கதான் இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சிவபெருமான் கோமா நான் இங்கதான் இருக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உம் ஒரு குச்சி மட்டும் தான் தூக்கி போடுறாரு அவர் அப்ப சுந்த அப்ப வந்து நம்பியார் ஒரு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னா பிழையுளான பொருத்திடுவீர் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடிதான் இறைவனை வணங்குறாரு அப்படி வணங்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு குச்சி மட்டும் தூக்கி போடுறாரு இந்தா இது வேணா எடுத்துட்டு போ நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சரி இங்க நமக்கு இறைவனோட அருள் இவ்வளவுதான் பல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி திருவாலங்காட்டுக்கு வந்து அங்க மு முத்தா முத்தித்தரு வல்ல அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடிட்டு அப்புறம் போற வழியில இருக்கிற எல்லா சிவத்தலங்களையும் வணங்கிக்கிட்டே காஞ்சிபுரம் வந்து அங்க காமாட்சி அம்மனை மன உருகி வேண்டாங்க அப்பா கிட்ட ஒரு வேலையாவும்னா அம்மாட்ட தானே கேப்போம் அதனால உங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து காமாட்சி அம்மன்ட்டு அப்படியே நான் தியாகேச பெருமான தானே நானு இந்த ஊருக்கே அந்த ஊர் தாண்டி வந்தேன் இப்ப எனக்கு ரெண்டும் தெரியலனா நான் எப்படி தியாகேச பெருமான பாக்க முடியும் எனக்கு அவர் பார்க்காம என்னால் இருக்க முடியாது நீங்கதான் எனக்கு கண் பார்வை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மனை ஆஹ் போற்றி ஒரு பாட்டு பாடும்போது அங்க அவருக்கு கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே ஆஹ் இறைவனும் அவங்களுக்கு அங்கேயே காட்சி கொடுக்குறாங்க எப்படி இருக்கும் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படியே அப்படியே அங்க இறைவனை வணங்கிட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போற வழியில இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் பதிகம் பாடிட்டு வணங்கிட்டே திருத்துருத்திக்கு வராங்க அந்த சமயம் அவருக்கு தோல் கொஞ்சம் வியாதி இருந்தது தோல் அலர்ஜி மாதிரி தோல் வியாதி இருந்ததா அதனால கோயிலுக்கு போய் சிவபெருமான்கிட்ட ஒரு பதிகம் பாடி எனக்கு இந்த உடம்புல இருக்கிற அந்த தோல் வியாதி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பதிகம் பாடும்போது சிவபெருமான் அசிரியா இந்த வட இந்த கோவிலுக்கு வட இருக்கிற தீர்த்த குளத்துல நீங்க குளிச்சிட்டு வந்தீங்கன்னாவே இந்த வியாதியெல்லாம் சரியாயிடும் சொன்ன உடனே நம்பியர் போய் அது மாதிரி அந்த குளத்துல குளிச்சிட்டு வந்தா அவருக்கு உடம்புல இருந்த அந்த தோல்வியாதி எல்லாம் சரியாயிடுச்சு உடனே மின்னுமா மேகம் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடி இறைவனை வணங்கிட்டு வர வழியில இருக்கிற பல சிவஸ்தலங்களைய வணங்கிக்கிட்டே திருப்பியும் திருவாரூருக்கு வராரு திருவாரூருக்கு வராரு அஹ் திருவாரூர் எல்லைய அந்த ஒரு கண்ணால அவரால பார்க்க முடியல நம்ம ரெண்டு கண்ணாலையும் நம்ம இந்த ஊர்ல அப்படி பார்த்து இறைவனை வணங்கிட்டு இருந்தோமே இந்த ஒத்த கண்ணால திருவாரூர் எல்லையவே பார்க்க முடியலையேன்னு திருவாரூர் எல்லையே கீழே விழுந்து வணங்கி இல்லை எனக்கு இப்படி ஆயிப்போச்சே ஒத்த கண்ணாலும் ஒன்னு பாக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சேன்னு வணங்கிட்டு அங்க இருந்து பதிகப்படி ஏ கோயிலுக்கு போறாரு திருவாரூர் கோயிலுக்கு போய் அங்க தியாகேச பெருமான பணிந்து வணங்குறாரு இறைவா இது மாதிரி இந்த ரெண்டு பொண்ணை கட்டிக்கிறது நான் மட்டுமா காரணம் நீங்கள்தானே கைலாயத்துல இருந்து இந்த பொண்ணை வேற அமிச்சு சொன்னீங்க இப்ப பாருங்க எனக்கு ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு தான் தெரியுது எனக்கு இன்னொரு கண் பார்வை வேணும் இந்த ஒரு கண் பார்வையில உங்களை பாக்குறது எனக்கு திருப்தியே ஆகல எனக்கு இன்னொரு கண் பார்வை வேணும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் வந்து என்ன நியாயப்படுத்தவே இல்லை தப்பு தான் ஆனா என்னை நீங்க மன்னிச்சு நீங்க எனக்கு உங்க நீங்க தரிசனத்தை கொடுக்கணும் எனக்கு இன்னொரு உம் கண் பார்வை எல்லாத்தையும் தரணும் அப்படின்னு ரொம்ப மன உருகி ரொம்ப கேட்கறதுனால சிவபெருமான் என்ன பண்றாரு இன்னொரு கண் பார்வையும் கொடுத்துறாரு உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நம்பியார் ரெண்டு கண் பார்வை வந்த உடனே இறைவனை போற்றி பதிகம் பாடிட்டு அப்படி வணங்குறாரு இப்ப நம்பியாரோடைய கூட வந்தாங்கல்ல ஆஹ் அவங்க அடியார்கள் அவங்கள என்ன பண்றாங்க பழைய பழக்கப்படி பறவை நாச்சருடைய அவங்க வீட்டுக்கு போறாங்க பறவை நாச்சர் அவங்களை பார்த்த உடனே பயங்கர கோபம் ஏன்னா பறவை நாச்சருக்கு அங்க திருவெற்றியூர்ல சங்கிலி நாச்சியார காதல் திருமணம் நம்பியார் ஒரு பண்ணிக்கிட்டாருன்னு செய்தி அவங்க சொந்தக்காரங்க மூலியமா தெரிஞ்சு போச்சு அவர் சொந்தக்காரங்க வந்து அதையும் சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால பறவீனாச்சியார் சொம கோத்துல இருக்கிறாங்க நம்பியாரூரர் மேல அதனால நம்பியாரூரே இந்த ஊட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கும் போது நீங்க எதுக்கு இங்க வரீங்க எனக்கு நீங்களும் வரக்கூடாது அவரு வரக்கூடாது எனக்கு யாருமே வேணாம் எப்ப என்ன விட்டுட்டு அவரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது யாரையும் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தொத்தி திருப்பி அமுச்சு விட்டுறாங்க போன அழியார்கள் எல்லாம் திரும்பி வந்து நம்பியார் ஒரு மாதிரி பரவீனாச்சார் வந்து கோத்துல இருக்கிறாங்க யாரும் அவங்க சொல்லிட்டாங்க குறிப்பா நீங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதான் நம்பியார் செம்ம கஷ்டம் ஐயோ எப்படி இந்த ஊர்லயே இருந்துட்டு பரவீன் ஆச்சார் நாம எப்படி நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப மனம் உடஞ்சு அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இவர் புலம்புறதா பாத்துட்டு இருப்பாரா சிவபெருமான் உடனே அங்க நம்பியார் ஒரு காட்சி கொடுத்து இப்ப நீ புலம்பாத நான் வேணா போய் பரவீன் ஆச்சார் கொஞ்சம் சமாதானம் படுத்திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் மாதிரி அப்படியே மாதிரி போற போயிட்டு அன்னைக்கு ராத்திரி ராத்திரி நேரம் அவர் போய் அஹ் பாவாய் கதவை தரவாய் அப்படின்னு கதவை போது சங்கிலி பறவை நாச்சியார் வந்து இது வந்து நம்ம கோவில் அர்ச்சகருடைய குரல் மாதிரி இருக்கு இந்த நேரத்துல என்னைக்கு வர மாட்டாரே இன்னைக்கு ஏன் வந்திருக்கிறாரு ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு போய் கதவை திறந்து பார்த்தா கோவில் அர்ச்சகர் தான் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க சிவபெருமான் கோயில் அர்ச்சகர் மாதிரி அங்க நின்றுட்டு இருக்காரு அப்ப பரவினாச்சியார் வந்து இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு கேக்கும்போது ஆமா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா அது மறுக்காம ஏத்துக்கிறன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு பறவினாச்சியார் நான் மறுக்காத விஷயமா நீங்க சொன்னீங்கன்னா நான் மறுக்காம ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்ல நம்பியார் ஊரர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஐயா தயவு செஞ்சு நம்பியார் பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க அப்புறம் நீங்க சொல்லி நான் மறுத்தன்று பேரு எனக்கு வேணாம் அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்லி மறுத்துட்டினே அப்படின்னு அவரை தவிர அவர் சம்பந்தப்பட்ட செய்தியை தவிர நீங்க வேற எதாவது வேணாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு பறவை நச்சா சொல்றாங்க வந்ததே அவரு அதுக்குதானே அதனால நான் வந்ததே அதுக்குதாமா அதை தவிர நான் வேற எந்த செய்தியை சொல்றது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இவரு போனதுக்கு அப்புறம் பரவினாச்சியாருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது வந்தது சிவபெருமானும் ஏன்னா அவரு தான் நம்பியாரூர் நம்பியார் தான் சிவபெருமானுடைய தோழனாச்சே நம்பியார் ஒருக்காக சிவபெருமான் என்ன வேணாலும் செய்வாரு வேற இவரு வந்தது வேற சிவபெருமானா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே யோசிச்சுட்டே உக்காந்துருக்காங்க சிவபெருமான் நம்பியார் ஒரு கிட்ட போகும்போது நம்பியாரோட எப்படியும் சிவபெருமானே போனா எப்படியும் சமாதானப்படுத்தாமலா வருவாரு அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஊர் பெரியவங்களை கொஞ்சம் அமிச்சு வச்சிருந்தாரு நம்பியார் ஒருவர் ஊர் பெரியவங்க எல்லாம் எவ்வளவோ நான் பறவை ஆச்சாரத்தை சொல்லியும் பறவைச்சார் நான் வச்சு ஏத்துக்கவே மாட்டேன் இதுக்கு மீறி சொன்னீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் ஊர் பெரியவங்க எல்லாம் கப்பச்சிப்புன்னு வந்துட்டாங்க அதனாலதான் வேற வழி இல்லாம நம்பியார் ஒரு சிவபெருமானே தூது அனுப்பினாங்க இப்ப சிவபெருமானே போனா கண்டிப்பா பறவை ஒத்துக்குவாங்கன்னு ஒரு தெம்பில் இருந்தாரா இப்ப நம்பியார் ஒருவர் அப்படியே சும்மாவே வராரு பறவை சாரி சிவா இப்ப சிவபெருமான் வந்து பரவினாச்சியார போய் சமாதான போயிட்டு அவங்க ஒத்துக்கலான்ற செய்தியோட தான் வராரு நம்பியார் வீரரை பாக்குறாரு நம்பியார் பார்க்கும்போது பரவிநாச்சியார் வந்து ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு நம்பியார் வீரர் கேக்குறாங்க இல்ல இல்ல பேரு ஆரம்பிக்கும் போதே வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது என்னத்த நான் பேசி என்னத்த ஒத்துக்கு வைக்கிறதுன்னு சொன்னதான் அவ்வளவுதான் நீங்க போயே ஒத்துக்கலையா நீங்க போயே சமாதானப்படுத்த முடியும் யே அவளதான் அவளதான் அவளை எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னா சின்ன தப்பா பண்ண என்ன மன்னிக்கிறதுக்கு என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அப்பா நீ புலம்புறதை கொஞ்சம் நிறுத்து இன்னொரு வாட்டி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சிவபெருமான் அவரோட சொரூபத்துல அவரோட அஹ் உருவத்தை மாத்திக்காமலே சிவபெருமானாவே போறாங்க அப்படி சிவ் கைலாயத்துல யார் யார் இருக்காங்களோ எல்லா சிவபெருமான் கூட அன்னைக்கு திருவாரூர் வீதியில நடந்து போறாங்க பரவினாச்சியாருக்காக எல்லாம் நடந்து போறாங்க அந்த திருவாரூர் வீதி அப்படி பார்த்தா ஒரு கைலாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் போறதுனால அப்படி கைலாயமே இங்க வந்து சோன்ற மாதிரி இருக்குது எல்லாரும் போய் திருப்பியும் அங்க பரவினாச்சியாரோட வீட்டுடைய கதவை தட்டுறாங்க பரவி வந்து கதவு திறந்து பார்த்தா சிவபெருமான் நிக்கிறாரு இறைவா நீங்களா அப்படின்னு கால் விழுந்து கும்பிடுறாங்க இதுவா நீங்க முதல்ல வந்தது நீங்க தானா எனக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன் நீங்கதான் வந்திருப்பீங்களோ அப்படின்னு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க அப்ப சிவபெருமான் வந்து இல்ல நீ வந்து அஹ் கொஞ்சம் நம்பியார் கொஞ்சம் நீ மன்னிச்சு ஏத்துக்குமா அப்படின்னு சொல்லும்போது இறைவா நீங்களே வந்து என்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் மன்னிக்காம இருப்பேனா நான் ஏத்துக்கிறேன் நான் அவரோட வாழறேன் அப்படின்னு பரவீனாச்சார் சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போய் இதை போய் அப்படியே நம்பியார் ஒரு கிட்ட சொல்லும் போது நம்பியார் அப்படியே மறைஞ்சறாரு சிவபெருமான் நம்பியார் ரொம்ப ஆனந்தத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட பறவைநாச்சார வீட்டுக்கு போய் பரவினாச்சாரோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்புறம் இது மாதிரி சிவபெருமான ஒரு பொண்ணுக்காக திருவாரூர் வீதியில நடக்க வச்சாரு அப்படின்ற செய்தி உம் கலிகாம நாயனருக்கு தெரிய வருது திருப்பெருமங்கலத்துல இருக்கிற கலிகாம நாயனார் மான கஞ்சார நாயனாருடைய மருமகன் தான் அவரு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு செம்ம கோத்தல் இருக்கிறாரு ஒரு பொண்ணுக்காக சிவபெருமானையே இவர் வந்து தூது நம்ம நம்மதான் இறைவனுக்கு தொண்டு செய்யணும் இறைவனுக்கு கிட்ட நாம வேலை வாங்குறதா ஆஹ் அவரை மட்டும் நான் பார்த்தா நடக்கிறதே வேறன்ற அளவுக்கு செம்ம கோத்தல் இருக்கிறாரு இந்த செய்தி நம்பியார் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆஹ் ஒரு அடியார் வந்து இப்படி நம்ம மேல கோவமா இருக்காரு அவர் எப்ப நம்ம கோ நம்ம மேல இருக்க கோவத்தை எப்ப சரி பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சவரு சிவபெருமானிட்டே வேண்டிக்கிறாரு சிவபெருமானே அவர் கோவத்தையும் கொஞ்சம் தீர்த்து வையன் அப்படின்னு அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா ஹம் கலிகாமண்ணா எல்லாருக்கும் சூழல் நோய் கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேத்தையும் நண்பர் ஆகணுங்கிறதுக்காக நம்ம சுந்தரரை வந்து அவர் புரிஞ்சிக்கணும் எம்பிஆர் அவர் புரிஞ்சுக்கணுங்கறதுக்காக சூழ்நிலை கொடுத்தாரு அஹ் அப்ப அங்க கலிகா நாயனார் வந்து ரொம்ப வயிற்று வழியில ரொம்ப கஷ்டப்படுறாரு சிவபிரமான் வேண்டிக்கிறாரு இறைவா இந்த வயிற்று வழியை நீ என்ன சரி பண்ண மாட்டியா நான் வந்து ராத்திரி பகலா தூங்கவே முடியல வயிற்று வழியில படாத கஷ்டப்படுறேன் என்னால முடியல இறைவா எனக்கு இந்த வயித்து வலியை எப்படியாவது சரி பண்ணுங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேண்டாரு அப்ப சிவபெருமான் அசிரியா வந்து உன்னோட வயிற்று வலி நம்பியார் தான் சரி பண்ண முடியும் அவரு வந்து சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க அப்ப வந்து அந்த ஏற்கோன் நாயனர் வந்து உங்களால முடியாது அவரால முடியுமா அஹ் இதெல்லாம் நீங்க அவருக்காக நீங்க பண்ற வேலை இது நீங்க அப்பவும் அவர் பக்கம்தான் இருக்கிறீங்க நான் இந்த வயிற்று வலி வந்து அவர் வந்து சரி பண்ணணும்னு அவசியமே இல்ல அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு சிவபெருமான் என்ன பண்றாருன்னா நம்பியாரோட கிட்ட போய் உனக்காக தான் ரெண்டு பத்தி நண்பராகிறதுக்காகத்தான் அவருக்கு வந்து வயிற்று வழியை ஆஹ் நீ உடனே போய் அதை சரி பண்ணணும் தாமதிக்காது ஏன்னா அடியாருக்கு ஒரு பிரச்சனைன்னா இறைவன் தாங்குவாரா அவரு வயத்த வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது சிவபெருமான் கம்மனா இருப்பாரு அதனால நம்பியார் நீங்க சீக்கிரம் போங்க தாமதிக்காதீங்க உடனே போய் அவர் வயிற்று வழியை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்பியார் கிட்ட சொன்னோடனே நம்பியாரூரர் வந்து ஒரு ஆள் அனுப்பி ஏர்கொன் கலிக

சூளை நோய் இந்த சூளை நோய்க்கு இடம் கொடுத்தா என் வயிறு இந்த வயிறு கிழிச்சுக்கிட்டு நான் சத்தாலும் சாவணிஞ்சி அவரை நான் பார்க்கவே மாட்டேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருந்த உடைவாளை எடுத்து அப்படியே வயிற்றுல குத்தி அப்படியே கிழிச்சிட்டு செத்தே போயிடுறாரு உடெல்லாம் வெளியே வந்து செத்து போயிடுறாரு ஆஹ் கலிகாம என்னோடைய மனைவி பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நாமளும் இவரோட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம் அதுக்கான நம்பியார் அவங்க வீட்டு பக்கத்துல வந்தாங்கன்ற செய்தி திருப்பி ஒரு ஆள் வந்து அவங்க மனைவி வீட்டு சொல்லும்போது இங்க நடந்து வெளியே சொல்லாதீங்க அவர் வந்துட்டு போற வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி இருங்க நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மாதிரியே நம்பியார் ஒரு வராரு வந்து வந்த உடனே வரவேற்பு எல்லாம் கொடுக்குறாங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் எல்லா மரியாதையும் கொடுக்குறாங்க அவங்க மனைவி மான கஞ்சார நாயனருடைய பொண்ணுல அவங்க எப்படி இருப்பாங்க அடியா அவ்வளவு மரியாதை தானே கொடுப்பாங்க அடியாருடைய மகளாச்சே அவ்வளவு மரியாதை உம் அவங்களுக்கு அப்படி பாத்துக்கிறாங்க அப்ப நம்பியார் வந்து அந்த எல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் வந்தது அவருடைய வயிற்று வலி குணமாகறதுக்காகத்தான் இவர் இவ்வளவு வழியில இருக்கும்போது இவங்க ஏன் அத உடனே உடனே கூட்டிட்டு போய் அந்த வயிற்று வலியை சரி பண்ண சரி பண்ணாம நமக்கு இப்படி இந்த மரியாதை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு என்ன இதெல்லாம் இப்ப எனக்கு வேண்டாம் நான் வந்து ஏஆர்கொன் நான் என்னுடைய வயிற்று வலியை தீக்கத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அவர்கிட்ட கூட்டு போங்க அவர் வயிற்று வலியை எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏர்கொன் கலிகாம்ப நாயனருடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல அங்க இருக்கிற ஆளு ஒருத்தவங்களை விட்டு அவரு தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த ஆளு வந்து இல்லங்க அவரு வயிற்று வலி அவருக்கு இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆஹ் இவ்வளவு இவ்வளவுனால தூங்காததுனால இப்ப வயத்த வலி சரியாய் போச்சு அதனால தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அவர் உடம்புலாம் சரியா போயிடுச்சிங்க அவளுக்கு ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் சரியாயிட்டாரு ஹம் இப்ப தூங்கிட்டு இருக்காரு அவர் தூங்கியே எவ்வளவு நாள் ஆச்சுங்க அவர் இப்ப போய் நம்ம எழுப்ப வேணாம் ஆஹ் நீங்க 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 இருங்க அவரை மட்டும் அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்பியார் ஒரு இல்ல அவர் தூங்குனாலும் பரவாயில்ல அவரனை எழுப்பாம அவரை தொந்தரவு பண்ணாம போய் பாத்துட்டாது வந்துடுறா உருற மாதிரி தெரியல இவரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுக்கு மேல உண்மை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏர்கன் கலிகம்மன் என்னுடைய மனைவி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அப்புறம் உடனே அவர்கிட்ட என்ன கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்பியார் போய் பார்த்தா அப்படியே கத்தியில குத்தி உடல்லாம் வெளியில வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு ஒரு அடியார் சாகரத்துக்கு நான் காரணமா இருக்கிறேனா இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி அப்படியே அங்க இந்த உடையவாள் எடுத்து அவர் அவரு வைத்த குத்திக்கு போறாரு நம்பியாரூர் இதை பார்த்த உடனே சிவபெருமான் வந்து ஏர்கோன் கலிகாம நாயனருக்கு உயிர் கொடுத்துர்றாங்க ஏர்கோன் கலிகாம நாயனர் போய் நம்பியாரூர் வச்சிருந்த கத்திய வந்து புடுங்கி இவ்வளோ பக்தியா இறைவன் மேலையும் அடியார் மேலையும் உங்களே நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அப்புறம் போற வழியில அங்க பக்கத்துல இருக்கிற பேரும் ஒன்னா போறாங்க அப்படி எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்பி அவர் கழற்றிவா நாயனாருடைய நட்பு கிடைக்குது அதாவது சேரமான் பெருமாளுடைய நாயனாருடைய நட்பு கிடைக்குது சேரமான் பெருமாள் வந்து தினம் சிவபூஜை பண்ணும்போது நடராஜர் பெருமாள் அவருக்கு சிலம்பொழியை கட்டுவாரு அப்படி சிலம்பொழிய ஒரு நாள் கேட்கல கேக்காததுனால நம்ம செஞ்ச பூஜையிலதான் ஏதோ தப்பு இருக்குது இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழற்றி நாயனர் என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருக்க கத்தி எடுத்து அவர் கழுத்திக்கு போறாரு அப்பதான் வந்து சிவபெருமான் வந்து சிலும்புலியே காட்டி அஹ் அசிரியா சொல்றாங்க இது மாதிரி சிதம்பரத்துல நம்பியார் ஒரு அழகா தமிழ்ல பதிகம் பாடிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப சிவபெருமானியே மயக்கிற அளவுக்கு பதிகம் பாடுற அந்த நம்பியார் ஒரு நம்ம பாக்கணும்னு சொல்லிட்டு உடனே நம்ம கழற்றறிவார் நாயனார் கிளம்பி திருவாரூர் போய் நம்பியார் ஒரு பார்த்துட்டு அவரும் ரொம்ப நட்பாய் ரொம்ப ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் நம் நம்ம கழற்றழிவார் நாயனாரால நம்பியார் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நண்பராயிரறாங்க இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க எல்லாம் வணங்கிட்டு திருப்பியும் நம்பியார் அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க கொடுங்கல்லூருக்கு கருட்டறிவார் நாயனார் அங்க போயிட்டு அங்க பக்கத்துல இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிட்டு அப்படி சிறப்பா கவனிச்சாரு அப்புறம் நம்பியார் வந்து என்னால தியாகேச பெருமான பார்க்காம இருக்க முடியல நான் வந்து திருவாரூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கருட்டறிவார் நாயனார் பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க இது வரைக்கும் நம்ம கருவல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாமே மூட்டை கட்டி ஆள் மூலியமா ஒரு குதிரை ஏன் அது மாதிரி எல்லாம் ஏத்தி நம்பியார் வழி அனுப்பி வைக்கிறாரு இப்ப ஒரு எடுத்துட்டு வரும்போது திருமுருகன் பூண்டி வரும்போது சிவபெருமான் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம தானே இவங்களுக்கு எல்லாம் பொருள் தரணும் அவங்க குடுக்கறத வாங்கிட்டு வர்றாரு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல இல்ல ஒரு அவரு சோதனை பண்றாரு திருவிழா அடலுக்கு காமிக்கிறாரு அவர் சிவகணங்களை அனுப்பி உம் அங்க திருட மாறி சிவகணங்கள் எல்லாம் திருட மாறி மாறி நம்பியார் ஒரு எடுத்துட்டு வந்த அந்த பொன் பொருள் எல்லாம் நம்பியார் ஊருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு திருமகன் பூண்டியில கோயிலுக்கு போய் அங்கிருந்து ஒரு பதிகம் பாடுறாரு பதிகம் பாட்டு எனக்கு திருடம் தூக்கிட்டு போன பொருள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு அப்புறம் அந்த திருடம் தூக்கிட்டு போன பொருள் எல்லாம் திருப்பி சிவ அந்த சிவ கணங்கள் தானே தூக்கிட்டு போய் திருடன மாதிரி திருப்பி அந்த பொருளை எடுத்தியும் சிவ பூதகம் எல்லாமே கொண்டு வந்து கோயில் வசதி போட்டு போயிடுச்சு

போகும்போது அங்க அங்க போறாங்க போற வழியில பல சிவஸ்தானங்களை வாங்கிட்டு திருப்புக் கொளியூர் அப்ப போற திருப்புக் கொளியூருக்கு போகும்போது ஒரே வீட்டில எதிர்கிற வீட்டுல உம் ஒரு மகள ஒலியும் இன்னொரு இன்னொரு வீட்டுல வந்து அந்த உபாரி அழுகது அப்புறம் சுந்தரமூர்த்தி என்ன விவரம் அப்படின்னு இருக்கு அங்க இருந்து அந்த எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஐயா அஞ்சு வயசுடைய ரெண்டு குழந்தைங்க பக்கத்து பக்கத்து வீடு போய் இப்ப குளிச்சிட்டு இருந்தாங்களா அந்த மடுல இருந்த ஒரு ஊழல வந்து குழந்தைங்கிடுச்சு தப்பிச்சு போன சாத்திர விழா இன்னைக்குதான் நடக்குது அதான் அவங்களை மங்கள ஒளி கேக்குது என் அந்த இன்னைக்கு நம்ம நாமளும் நம்ம குழந்தைக்கு அன்னைக்கு வந்து ஒவ்வொன்ன என்ன சடங்கு விழாவும் செஞ்சிருக்கலாமே அதை நினைச்சு அங்க அழுகுறாங்க அதனாலதான் வந்து ஒரு மங்களம் போய் இன்னும் வீட்டுல அழுகுறதுல கேக்குது அப்படின்னு சொன்னாங்க இதுக்கே சுந்தமூர்த்தி நாயனருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது அந்த பிள்ளை இருந்துட்டாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஆடுதல் வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயனர் நாயர் பார்த்தோன்னே கூட பாசமா பேசுறாங்க நிறைவு வந்துச்சு சரி நீங்க வந்து கஷ்டத்தையும் மறந்து என்ன நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்படுவீங்களே வந்து மீட்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் குளிச்சு இருக்கும் போது இழுத்துட்டு போச்சு அது வந்து அந்த அந்த மடுவ வந்து எங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அந்த மடுவுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு நம்பியார் வந்து ஒரு பதிகம் பாடுறாரு சிவபெருமானம் வணங்கி அந்த பையனோட உயிர் உயிரினங்களுக்கு வந்து திருப்பி வேணும் அப்படின்னுட்டு ஏற்றான் மறக்கேனே அப்படின்ற தொடங்குற ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு அப்ப அப்படி பாடின உடனே அந்த காலன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த பையனோட உயிரை கொண்டு வந்து முதலோட வயத்துல வச்சுட்டாங்க அந்த குழந்தை ரெண்டு வருஷத்துக்கு வளர்ந்த குழந்தையா அந்த அந்த முதலோட வயத்தே வளர்ந்த குழந்தையா ஆஹ் வளர்ந்து அந்த முதல அந்த குழந்தைய உம் கரைக்கு வந்து துப்பிட்டு போயிடுச்சு அந்த குழந்தை இப்ப உயிரோட எழுந்திருச்சு வருது அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓடி போய் அப்படியே அந்த குழந்தைய அணைச்சுக்கிறாங்க மூணு பேரும் இப்ப நம்பியார் காலைல விழுந்து வணங்குறாங்க வணங்கிட்டு நம்பியார்ட்ட ரொம்ப இதுவரைக்கும் உங்களுடைய புகழ கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நான் நேர்லயே பாத்துருக்கிறேன் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு அவரே பூணூல் சாத் சாத்திர விழாவுக்கும் முன்னேந்து ஏற்பாடு பண்ணி அந்த உபநயன சடங்கும் அவரே செஞ்சு வைக்கிறாரு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி உம் போற வழியில இருக்கிற சிவஸ்தலங்களை எல்லாம் அப்படியே வணங்கிக்கிட்டே போற கொடுங்கோலூர் அஹ் போறாரு அங்க போயிட்டு கழச்சரிவார் நாயனாரு பார்த்த உடனே கழச்சரிவார் நாயனாருக்கு மனசுல அப்படியே ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாடுது ஏன்னா கழச்சரிவார் நாயனரு நம்பியார் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு பேரும் திருப்பி அங்க இருந்துட்டு பக்கத்துல இருக்க சிவஸ்தலங்களை எல்லாம் வணங்கிக்கிட்டே அஹ் கழச்சிவார் நாயனார் வீட்டுல நம்பியார் தங்கியிருக்காரு அப்புறம் களத்துக்கு போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் களத்துக்கு வராரு திருவஞ்சை திருவஞ்சைக்காலத்துக்கு வந்து சாமி கும்பிடும்போது நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்னை இனி நீங்க கூப்பிட்டுக்குங்க இன்னும் நான் எவ்வளவு நாள் தான் உங்களை பிரிஞ்சு நான் இங்க இருக்கிறது என்ன கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு அர்த்தம் வர மாதிரி ஒரு திருப்பதிகத்தை பாடினதுமே சிவபெருமான் கைலாயத்துல இருந்து வெள்ளையானை கூட நிறைய உம் தேவர்களையும் கூட அமிச்சு நீங்க போய் நீங்க நம்பியார் கூட்டிட்டு வந்துருங்க சுந்தரர் அப்படின்னு சொல்லி அமிச்சு வைக்கிறாங்க இப்ப திருவஞ்சை காலத்து கோயிலுக்கு வெளியில அந்த வெள்ளையானை நம்பியார் காத்துக்கிட்டு இருக்கு நம்பியார்ரும் சுத்தி சாமி கும்பிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த வெள்ளையானை இருக்கு அப்ப வந்து சிவபெருமான உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க அங்க இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு வர வந்தவங்க எல்லாம் அப்ப சிவபெருமானை வணங்கிட்டு ஆஹ் அப்படியே அந்த வெள்ளையானை மேல ஏறும்போது நம்ம இல்லைன்னா கழச்சரிவர் நாயனார் வந்து அதான் சேரமான பெருமான் வந்து நம்மள தேடுவார் நம்ம இல்லாம அவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு அப்படியே மனசுல கழச்சரிவர் நாயனார நினச்சிக்கிட்டே அந்த அந்த வெள்ளையான மேல ஏறாரு இது வந்து கழ்ச்செல்வனையினருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்குதான் யாரு என்ன நினைச்சு அப்படியே தெரியும் இல்ல அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ஓ நம்ம நம்பியார் வந்து கைலாயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏறி கலத்துக்கு வர்றாரு அவர் வரும்போது அந்த வெள்ளையுது உடனே கழற்செல்வனையினார் குதிரையோட கதை இந்த இடத்த சொல்லி சில சிவ மந்திரங்களை சொன்ன உடனே குதிரை பறக்கமிச்சிருச்சு அப்படி பறந்து நம்ம நம்பியார் ஒருவருக்கு முன்னாடி போகுது இவருக்கு முன்னே நம்ம கைலாயத்துல போய் இருந்து நம்பியார் ஒருவர் நம்ம வரவேற்கணும் அப்படின்னு அங்க போய் இருக்கிறாரு அப்படி கைலாயத்துக்கு தான் இருக்கிறாரு உள்ள போல அனுமதி கிடைக்கணும்ல உள்ள போல நம்பியார் ஒருவர் வந்துட்டாரு வந்த உடனே கழற்ற நாயனர் அங்க இருக்கிறாரு நம்பியார் ஒருவர் மட்டும் உள்ள போய் சிவபெருமான் வணங்குறாரு வணங்கிட்டு இது மாதிரி கம் கழற்றவர் நாயனாரும் என் கூட வந்திருக்கிறாங்க சேரமான பெருமானும் என் கூட வந்திருக்கிறாங்க அவரும் கைலாயத்துக்குள்ள வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் உங்களை பாக்கணும் அவரும் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால சிவபெருமானும் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன இப்ப

சேரமான் பெருமாளும் சிவபெருமான்கிட்ட அப்படியே அங்க சிவபெருமானுக்கு திருப்பணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க போய் அவர் செய்யற பணியை செஞ்சிட்டு இருக்காங்க கழட்டவர் அவரு அவரோட பணியை செஞ்சிட்டு இருக்காரு திருச்சிற்றும்பலம் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டிருந்த குழுவை இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகள் அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா நீங்க நீங்க சொல்றதை கேக்குற எங்களுக்கே மூச்சு வாங்கிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ஒன் ஹவர் தாண்டியே போயிடுச்சு அவர் வரலாறு எல்லாம் ஷார்ட்டா முடிக்க வேண்டியதுவும் இல்ல அவ்ளோ அருமையா இருந்துச்சுங்கம்மா அப்படியே கோர்வையா சொன்னீங்க உங்க தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்கு கேட்க ஆஹ் அதுக்கப்புறம் நிறைய ஊர் பேர் சொல்றீங்க அது சில ஊர் பேர் எல்லாம் வந்து வாயிலே நுழையில ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்க அந்த பதிகத்து பேர் எல்லாம் சொல்லி அந்த சுந்தரமூர்த்தி நாயரோட எப்படி பிறந்தாருல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி புரிய வச்சிங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா வாழ்க நன்றிங்கம்மா அது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் ஆனா ஏற்கனவே கால் மணி நேரத்துக்கு ஆனதுனால கொஞ்சம் இதுவே தான் இருக்கு நன்றிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நடுவு கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சுங்கம்மா கொஞ்சம் நடுவுல ஸ்டக் ஆயி ஸ்டக் ஆயி வந்தது தவறு கிடைக்கல ஆமாமா ஆமா தாங்க நன்றி சொல்லுங்கப்பா இந்து இந்துமா உமாதேவி வித்யாமா பாலகிருஷ்ணன் சார் வித்யாமா பேசலாம் எல்லாம் வந்து அப்படி கதைக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க போல இருக்கு உங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுமா நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி இது எல்லாமே இறைவனுடைய கருணமா இறைவன் நான் விட இறைவன் சொல்ல வச்சிருக்காரு சிவார்ப்பணம் எல்லாம் சிவபெருமானுக்கே சமர்ப்பணம் சிவபெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் கண்டிப்பா எல்லாரும் சொல்ல அது மேல இருந்து உங்களுக்கு அப்படியே வருது அது கோர்வையா சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க அப்படியே உணர்ந்து சொல்றீங்க அப்படியே சும்மா பசங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்றீங்க இவ்வளவு விஷயம் ரொம்ப அருமையா இருந்துச்சு முடிச்சுக்கலாமா குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா